अरे वांग 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 उखार गे என்ன எல்லாரும் ஒட்டுமொத்தமா வந்திருக்கீங்க நம்ம ஊர் ஈஸ்வரன் கோயில் கும்பாபிஷேகத்துக்காக நிதி வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படியே ஐயாவையும் பார்த்துட்டு போகலாம்னு வந்தாங்க பழைய சேர்மன் 10000 ரூபாய் கொடுத்திருக்காருங்க நம்ம சிங்கப்பூர்காரர் 10000 ரூபாய் கொடுத்திருக்காருங்க நம்ம மளிகை கடை செட்டியார் ஒரு 5000 ரூபாய் தரேன்னு சொல்லிருக்காருங்க ஐயா ஒரு 10000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நீதிய ஊருக்குள்ளர வசூல் பண்ணிடுவாங்க ஏயா நேத்து வந்த புது பணக்காரங்களே 5000 10000 கொடுத்திருக்காங்க நானும் அதே 10000 கொடுத்தேனா இந்த ராஜதுரைக்கு அவங்களுக்கு வித்தியாசம் இல்லாம போய்டும்ல கும்பாபிஷேகத்துக்கு மொத்தமா எவ்வளவு செலவாகும் கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் ரூபாய் வருமுங்க மொத்த செலவையும் நானே ஏத்துக்கறேன் சந்தோஷம் தானே ரொம்ப சந்தோஷங்க ராஜதுரைனா ராஜதுரைதான் பரம்பரை பணக்காரங்கறத காடிடார் பாத்தீங்களா அப்ப கல்வெட்டுல ஐயா பேரே போட்டுறாங்களா அட என்னங்க புதுசா கேக்குறீங்க ஐயா எதை அவர் பேர்ல செஞ்சிருக்காரு எல்லாம் அவர் பொண்ணு பார்வரி பேர்ல எல்லாம் செஞ்சிட்டு இருக்காரு அப்ப பாப்பா பேரே போட்டுருவோம் போடுங்க पापा उन कैयाले इंद कोड़े को जो तूक्यू उड़ाए ए हम केरावन सरियाने जोड़ पाती इप्पा पार वेड़ के पड़े के ताता तो की बिट रहा हूँ तो कंगा बर्तमा पापा लुम्बा नंदी अर्चने भगवान मनुषाले मनुषा भगवान सायंकाल अर्चनिया पड़िड़व ओ मंगल परमेश्वरी ताये उड़ेमा वरवे ஏய் போடுண்டி இருடி இன்னொரு முள்ள வெச்சிட்டு வந்துறேன் ஏண்டி வாத்தியார ஒரே அடி தீத்து கட்டதா முடி பண்ணிட்டியா இது கறிவேல முள்ளடி ஒண்ணு குத்துனாவே அவரால ஒரு வாரத்துக்கு எழுந்துக்க முடியாது போடுண்டி ஐயோ வாத்தியார் வந்தார் சீக்கிரம் சீக்கிரம் வா குட் மார்னிங் குட் மார்னிங் சிட் டவுன் எவரிபடி என்னடி இங்கிலீஷ் வாத்தியார் கிளாஸ் மாதிரி வந்தாரா அதான் தெரியல சைலன்ஸ் ப்ளீஸ் நீங்க என்ன பேசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது என்னடா தமிழ் வாத்தியார் பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு வெள்ளக்காரன் சைல்ல வந்திருக்காருன்னானே ஆமா சார்
தமிழ் வாத்தியார்னா வேஷ்டி ஷர்ட் தான் போடணும்னு ஒண்ணும் இல்ல, பேண்ட் ஷர்ட்டும் போட்டுக்கலாம். அதனால நம்ம கலாச்சாரம் ஒண்ணும் கெட்டு போயிடாது. எது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குதோ அத பயன்படுத்திக்கிறதுல தப்பே இல்ல. சார், பந்தத்துல நின்னுகிட்டே இருக்கீங்களே, சேர்ல உட்காருங்க சார். ரொம்ப நன்றிம்மா. ஸ்டூடண்ட்ஸ் தான் இப்படித்தான் இருக்கணும். உங்க மரியாதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ அம் ரியலி வெரி ஹாப்பி. இன்னொரு முக்கியமான விஷயம், வந்த அன்னைக்கே பாடம் நடத்தி நான் உங்களை போர் அடிக்க விரும்பல. புக்கில் இருக்கிற பாடங்களை படிக்கிறதுனால மட்டும் ஒரு ஸ்டூடெண்டோட அறிவு வளர்ந்துடாது. பொது அறிவு தான் முக்கியம், அதை வளர்த்துக்கணும். இப்போ பொதுவான விஷயத்தை பத்தி பேசுவோம். கேள்வியை நாங்கள் கேட்கட்டுமா அல்லது நீங்கள் கேட்கிறீர்களா? கேள்வி கேட்கறது தானே ஈஸி. ஏ சார், அம்பிகாவதி அமராவதி, ரோமியோ ஜூலியட், லைலா மஜ்னு, இவங்களை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? அவர்கள் அமர காதலர்கள். அவர்கள் மறைந்தாலும் அவர்களின் காதல் மறையவில்லை. இலக்கியங்களின் மூலமாக இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். காதலை யாராலும் அழிக்க முடியாது. காதலுக்கு அவ்வளவு சக்தியா சார்? நிச்சயமா, காதலுக்கு மட்டும்தான் ஜாதி மதம், ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இத எல்லாத்தையும் உடச்சேறிய சக்தி இருக்குது. இத வெறும் வார்த்தைக்காக சொல்லலம்மா, நான் அனுபவிச்சு சொல்றேன். ஏன்னா நானும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட வந்தா. என் வைஃப் ஒரு பிராமின், நான் நான் பிராமின். எங்க காதலுக்கு எவ்வளவோ எதிர்ப்புகள் இருந்தது. இருந்தாலும் என் வைஃப் எனக்காக 10 வருஷம் காத்திருந்து என்னையே கல்யாணம் பண்ணிக்கிட்டா. என்ன பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே சிறந்தது காதல் தான். அதுக்காக உயிரையே கொடுக்கலாம். வாதியரை பார்த்தா ரொம்ப நல்லவரா இருக்காருடி. அவருக்கு போய் முள்ளு வச்சுட்டோமே, நான் போய் எடுத்துட்டு வந்துட்டுமா? பேசாம ரெடி, இப்ப போனா நாம தான் மாட்டிக்குவோம். அச்சிச்சு. பை தி பை டியர் ஸ்டூடண்ட்ஸ், ரொம்ப நேரமா நின்னுகிட்டே பேசுறது எனக்கு கொஞ்சம் கால் வலிக்குது, கொஞ்சம் உட்கார்ற. சார் சார், நின்னுகிட்டே பேசுங்க சார், இன்னும் கொஞ்ச நேரத்துல பெல் அடிச்சிடும். பரவாயில்லம்மா, கொஞ்ச நேரம் உட்கார்றேன். கொஞ்சம் பொறுத்துக்கோங்கண்ணா. முள்ள வச்ச ஸ்டூடண்ட் வந்திருக்கா. மாமா பார்வதி, வணக்கம். வணக்கம். ஓகே ஏம்மா, என்ன முள்ளமா வச்ச? அப்படி கூட இது தேல் கொட்டின மாதிரி, ராத்திரி பூரா தூக்கமே இல்லம்மா. சாரி சார், வழக்கமா எல்லா புது வாத்தியாரங்க கிட்டயும் விளையாடுற மாதிரி உங்ககிட்டயும் விளையாடிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க சார். இது ஒண்ணும் தப்பே இல்லம்மா, இந்த வயசுல விளையாடாம வேற எப்ப விளையாடுறது? காயத்ரி, ஸ்டூடண்ட் மொத மொத நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா, நீ பேசிட்டே இரு, நான் போய் சுட சுட டிகாஷன் காப்பி போட்டு எடுத்துக்கிட்டு வர்றேன். ஆமா, என்ன அப்படி பாக்குற? உங்க வாத்தியார சமைக்க சொல்லிட்டு மாமி பாட்டுக்கு ஜாலியா உட்காந்துருக்கேனா? உங்க வாத்தியார் ஆத்துக்குள்ள இருந்தார்னா எல்லா வேலையும் அவர் தான் செய்வார், என்ன ஒரு வேலை செய்விட மாட்டார். என் மேல அவருக்கு அவ்வளவு அஃபெக்ஷன். சார், உங்க லவ் பத்தி கிளாஸ்ல சொல்லிருக்காரு, நீங்க அவருக்காக 10 வருஷம் காத்துட்டு இருந்தீங்களாமே. என்னது என்னது, நான் இவருக்காக 10 வருஷம் காத்துட்டு இருந்தேனாமா? இவருக்கு நீ முள்ள வச்சிருக்க கூடாதுமா, பெரிய ஆணியா வச்சிருக்கணும். ஏன் ஆண்டி? உங்க வாத்தியார் இருக்காரு, எல்லா விஷயத்திலும் உண்மையா பேசுவார், ஆனா இந்த காதல் விஷயத்துல மட்டும் எக்கச்சக்கமா ரீல் விடுவார். இவர் தான் 10 வருஷம் பின்னால லோலோன்னு அலைஞ்சார். என்ன காயத்ரி, இதெல்லாம் போய் என் ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்லிட்டு காதல்லாம் அப்படி இப்படி இருக்கு தானே செய்யும். அம்மா, நீ சாப்பிடுமா? பேச்ச மாத்த வேண்டாம், நான் உங்க பின்னாடி சுத்தினேனா? அது இல்லடா ராஜா, இந்த கதையெல்லாம் வேண்டாம். யார் யார் பின்னாடி சுத்தினா எனக்கு தெரிஞ்சாகணும். அண்ணா, யார் பின்னாடி யார் சுத்தினா என்ன, நம்ம காதல் தான் சக்சஸ் ஆயிடுச்சு இல்ல, அதான முக்கியம். என்னம்மா சிரிக்கிற? இல்ல, இந்த வயசுல நீங்க இவ்வளவு அன்யோன்யமா இருக்கிறத பாக்கும்போது எனக்கே பொறாமையா இருக்கு சார். அம்மா, காதலிக்கிறவங்களுக்கு வேணும்னா வயசாகலாம், காதலுக்கு மட்டும் என்னைக்கும் டீனேஜ் தான்.
ஏமா எங்கம்மா இன்னும் வாதியா இருக்கானு இப்ப வந்தாருப்பா எங்க வந்தாரு நான் போர்டு மீட்டிங் போணும் கலெக்டர் வேற போய் பார்க்கணும் ஏகப்பட்ட வேலை இருக்குமா அவர் எப்ப வர்றது நான் எப்ப போய் பார்க்கிறது ஏப்பா நான் தான் வந்து வரேன்னு சொல்றேல்ல சும்மா போறேன் போறேன்னுட்டு நீங்க போறதுனா போங்க வாதியா வந்து நான் பாத்துக்கறேன் ஏமா இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் இதுக்கு போய் நீ கோச்சுக்கற உன்ன விட எனக்கு வேலை முக்கியமா உங்க வாத்தியார் எப்ப வர்றாரோ அது வரைக்கும் இருந்து அவரை பார்த்துட்டே போறேன் போதுமா அப்ப பேசாம உட்காருங்க ஐயா 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 அப்பா ஏய் ஜூலி நீ நான் எப்படி ஐயா ஜூலி புடிங்க ஜூலி புடிங்க அப்பா வாத்தியார் வந்துட்டாருப்பா புடிங்க அம்மா நான் பார்வதியோட தமிழ் வாத்தியார்மா கண்ணே நான் பார்வதியோட தமிழ் வாத்தியார் கண்ணே ஜூலி அடிப்பாங்க ஆடற மாட்ட ஆடி கறக்கணும் பாடுற மாட்ட பாடி கறக்கணும்ங்கற மாதிரி அவங்க போக்கிலேயே போயிடுறதுங்க அதாங்க எல்லாருக்கும் என்ன பிடிக்குது அதுவும் வாசவும்தா இந்த காலத்து பசங்களுக்கு தகுந்த மாதிரில நாமளும் நடந்துக்க வேண்டியிருக்கு போதுமா போதும் எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும் சார் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதா என்னால என்ன சார் செய்ய முடியும் அது உங்களால தான் முடியும் எனக்கு இருக்கிறதோ ஒரே ஒரு பொண்ணு அவளை நல்லா படிக்க வச்சு கலெக்டர் ஆக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அவ என்னடா விளையாட்டு கூடத்தனமாவே இருக்கா சரியா படிக்க மாட்டேங்கிறா நீங்க தான் அவளுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ண வைக்கணும் அவ்வளவுதானே பொறுப்பை என்கிட்ட விடுங்க பார்வதியே கலெக்டர் பார்வதி ஆக்கி காமிக்கிறேன் ஐயா உங்களுக்கு தங்காள் வந்திருக்கு சாப்பிடுங்க இது வந்துடுறேன் இன்னும் கொஞ்சம் சாதம் வெச்சுக்கணும் ஐயோ வேணாம் போதும் ப்ளீஸ் 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 என்ன சார் திருப்தியா சாப்பிட்டீங்களா ரொம்ப திருப்தியா சாப்பிட்டங்க அப்ப நான் வரேங்க கொஞ்சிருங்க முனுசாமி ஐயா இந்தாங்க இதுல 10,000 ரூபாய் இருக்கு என் பொண்ணுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்க முன்படமா வச்சுங்க ஐயா இதெல்லாம் வேண்டாங்க நான் டியூஷன் சொல்லி கொடுக்கறதுக்கு 100 ரூபாய்க்கு மேல வாங்குறது இல்லைங்க அதையும் நீங்க மாச கடைசியில கொடுத்தா போதுங்க இந்த காலத்துல பணத்தை வேண்டான்னு சொல்ற முதல் ஆளு நீங்க தான் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்தாங்க வாங்க ஒரு பையன் இருக்கிற விஷயத்த இதுவரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்லையே சொல்ற அளவுக்கு அவன் நடந்துகிட்டாதானம்மா ஜெயில இருக்கான் ஜெயில இருக்காரா ஜெயிலுக்கு போற அளவுக்கு அப்படி என்ன தப்பு பண்ணாரு நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த பையன் தான் இங்க இருந்தா இவ எங்க செல்லம் கொடுத்து கெடுத்துரு போலோன்னு மெட்ராஸ்ல ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வச்சம்மா போன இடத்துல இவ உண்டி உன் படிப்புன்றி இருக்க வேண்டியதானம்மா பிரின்சிபால் அராஜகம் வேண்டும் வேண்டும் அராஜகம் அராஜகம் பிரின்சிபால் பிரின்சிபால் வேண்டும் 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 பிரின்சிபால் எதுக்கா இப்படி கூச்சப்பட்டு கலகலா பண்றீங்க நீங்க சுரேஷ் மேல உடனே ஆக்ஷன் எடுத்தாணும் எதுக்கு என்ன சார் எதுக்குன்னு கேக்குறீங்க பட்ட பகல்ல ஒரு ஸ்டூடெண்ட் கடத்திட்டு போய் கற்பழிச்சிருக்கான் இது தெரிஞ்சிருந்தா நீங்க அவன் மேல ஆக்ஷன் எடுக்கலாம் என்ன அர்த்தம் அவன் மேல ஆக்ஷன் எடுக்க எங்களுக்கு தெரியும் முதல்ல எல்லாரும் டாஸ்க் போங்க முடியாது இதுக்கு ஒரு முடிவு தெரியாம நாங்க இங்க இருந்து போக மாட்டோம் பிரின்சிபால் ப்ளீஸ் ப்ளீஸ் சிவா கொஞ்சம் வாய எதா இருந்தாலும் இங்கே சொல்லுங்க கொஞ்சம் வாப்பா ப்ளீஸ் இருங்க என்ன சிவா என் நிலம்பு தெரியாம பேசுறியாப்பா இந்த பாரு அவன் சாதாரண ஆளா இருந்தா எப்பவும் ஆக்ஷன் எடுத்திருப்பேன் அவன் மந்திரி பையன்ப்பா எவனா இருந்தா என்ன சார் இது உங்க பண்ணா நீங்க சும்மா விட்டுறீங்களா புரியாம பேசுறியாப்பா அவன் மேல ஆக்ஷன் எடுக்கிறதும் நாங்க தற்கொலை பண்ணிக்கிறதும் ஒண்ணுதான்ப்பா அதெல்லாம் எனக்கு தெரியாது இப்ப நீங்க ஆக்ஷன் எடுக்க போறீங்களா இல்லையா என்னடா அந்த என்ன மிரட்ட அந்த படம் நான் கெடுத்தேன் அதுக்கு என்னன்றப்ப மரியாதையா போயிடு இல்ல பேஜாராயிடுவ என்னடா மறைக்கிற அப்புறம் என்ன சார் ஆச்சு
மந்திரி பையன் மேல கைய வச்சா என்னமா நடக்கும்? தன்னிக்கே சீட்டுக்கு சாமிச்சிட்டாங்க. சரி படிப்புதான் போச்சே, ஒரு வேலையிலையாவது சேர்த்து விடலான்னு ஒரு தெரிஞ்சவர் கைய கால புடிச்சு ஒரு பிரஸ்ல வேலைக்கு சேர்த்து விட்டேன். அங்கேயாவது ஒழுங்கா இருந்தானா? வணக்கம் சார். வந்துச்சா? ஆமா சார். ஒழுங்கா வேலையை பார். வணக்கம் முதலாளி. நேத்து ஏதோ மிஷின் ரிப்பேர் பண்ணிட்டியாமே? ஆமா முதலாளி, பேரிங் ஜாம் ஆயிடுச்சு. பேரிங் ஜாம் ஆயிடுச்சு முதலாளி. பேரிங் ஜாம் ஆயிடுச்சா? அதோட விலை என்ன தெரியுமாடா? 10,000 ரூபாய். ரெண்டு மூணு நாளா நைட் டியூட்டி பார்த்தனால தூக்கத்துல தெரியாம நடந்துச்சு. என்ன மன்னிச்சிடுங்க முதலாளி. ஆஹா, உங்களை எல்லாம் வாயால மன்னிச்சா என்னைக்கு புத்தி வராதுரா? முதலாளி விரல வெட்டிட்டாங்க. ஏதோ போனம்மா பொழப்ப பாத்துட்டு வந்தம்மான்னு இல்லாம இவனுக்கு எதுக்குமா இந்த வீண் வேலையெல்லாம்? இவன் பாட்டுக்கு விரல வச்சுட்டு ஜெயிலுக்கு போயிட்டான். இப்ப யாரு அவஸ்தப்படுறது? என்னவோமா, உன்னோட இருக்கிற இந்த கொஞ்ச நேரம் தான் நாங்க சந்தோஷமா இருக்கும். மத்த நேரம் எல்லாம் எங்களுக்கு அவன் நினைப்புதான். இருக்கிறது ஒரே புள்ள, அவன் நிலைமை எப்படி ஆயிடுதுங்கிறத நினைக்கும் போது. இத பாருங்க ஆண்டி, அவர் மத்தவங்க மாதிரி திருடிட்டோ கொலை செஞ்சுட்டோ ஜெயிலுக்கு போல. நியாயத்துக்கு தானே போயிருக்காரு. அதனால செய்ய நீங்க பெருமைப்படணும். அவன் பெருமையை நீதான் மச்சிக்கணும். அவனால எங்க மானம் மரியாதை நிம்மதி எல்லாமே போச்சு. இப்படி ஒரு புள்ளைய பெத்ததை விட பெறாமலே இருந்திருக்கலாம். உங்க அப்பா உயிரோட இருந்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருந்துச்சு. நான் ஒரு மாசம் ஊர்ல இல்லைன்னா கூட ஃபேக்டரிய பொறுப்பா பாத்துக்குவாரு. நீ இடம்னா ஃபேக்டரி பக்கமே வரமாட்டேங்கிறியப்பா. என்னங்க அங்கிள், பெரியவங்க நீங்க இருக்கீங்கிறதுனாலதான் நான் ஒதுங்கி இருக்கேன். நீங்க வேணா ஃபேக்டரி பொறுப்பை ஒப்படைச்சு பாருங்க. ஒரே மாசத்துல ஃபேக்டரி தலையீட மாத்தி காமிக்கிறேன். அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தானப்பா இன்னும் உன்ன பாட்டரா வச்சிருக்கேன். வா. அவன் அப்படிதான்ப்பா, எப்பவுமே நம்ம கூட இருந்தாதான் வேலை ஒழுங்கா நடக்கும். சரக்க வெளியில அனுப்பும் போது சரியா செக் பண்ணி அனுப்பு. அப்படியே உடல்ல எவ்வளவு ஸ்டாக் இருக்குன்னு லிஸ்ட் எடுத்து வரட்டுமா? சரிங்க வரேன்ப்பா. வாங்க ஐயா, மாமா குடோன்ல போய் கணக்கெடுப்புமா? அவன் கணக்கறான்டா. அவன் சொன்னதெல்லாம் செய்யறதுக்கு நான் என்ன வேலைக்காரனாடா? நானும் அந்த கம்பெனியில ஒரு முதலாளி, ஞாபகம் வச்சுக்க. ஐயா, நம்ம கம்பெனில முனியுமா இல்ல முதலாளி, அவசரமா கூட பேசணுமா? கெஸ்ட் ஹவுஸ் பக்கம் வான்னு சொல்லி. யாரு இந்த பெருக்கவாளி? அவளையா? அவதான்டா. உங்க அந்தஸ்துக்கு சரிப்பட்டு வருமா? டேய், கோழி குருடா இருந்தா நமக்கு என்னடா? குழம்பு ருசியா இருக்கா அதான முக்கியம். அப்புறம் ரெண்டு ஃபுல் பிராண்டி வாங்கி ரூம்ல வை. ஐயா, பிராண்டி வேணாங்க, பிசிக்கு வாங்கிக்கிடுவான். ஏண்டா பிராண்டிய உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குதுங்க. கொஞ்சம் பாத்து பாருது. ஓ, சேர் அடிச்சிருச்சா? இந்த 10 ரூபாய் வாஷ் பண்ணி போட்டுக்க. நான் உனக்கு 20 ரூபாய் தரேன், நீ வாஷ் பண்ணி போட்டுக்கோ. யூ ஸ்டூபிட், நான் யார் தெரியுமா? சேர்மேனோட பொண்ணு. நான் நினைச்சா உன்னை அட்ரஸ் இல்லாம பண்ணிடுவேன். என்னடி சொன்ன? ஏய் யூ,
இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னு பேசிக்கிட்டு இருந்தா வண்டில ஒவ்வொன்னா கலண்டு விழுந்துட்டே இருக்கும். ஏறடி வண்டில உக்காடி. சீ போடி. டேய் என்ன அப்புறமா பாத்துக்கறடா. ஆதி வாமா. என்ன ஆண்டி வீட்ல இன்னைக்கு சமையல் பலமா இருக்கு. ஓ உங்க சன் இன்னைக்கு ஊர்ல இருந்து வராருல. எங்க வந்துட்டாரா? இல்லடிமா இன்னும் வரல. ஐயா என்ன இது டிரஸ் எல்லாம் ஒரே சேரானா இருக்கு. அது வர வழியில ஒரு ரவுடி தகராறு பண்ணி சேத்துல தள்ளிட்டான். கார் கண்ணாடி எல்லாம் அடிச்சு உடைச்சிட்டான் ஆண்டி. ராஸ்கல் அவனை சும்மாவா விட்ட? நீ இங்க வர அவசரத்துல அவனை போனா போதும்னு விட்ட. இல்லனா அவனை ஒரு வழி பண்ணிருப்ப. சரி சரி முதல்ல போய் இந்த சேத்தை எல்லாம் அலமிட்டு வா போ. வர வர இந்த நாட்டுல ரவுடித்தனம் ஜாஸ்தியா போச்சு. பொம்மை நாட்டிய லட்சணமா தெருவில் இறங்கி நடக்க முடியறதோ? பார்வதி கொஞ்சம் யாருன்னு பாரு. அது ரவுடி இங்கே வந்துட்டா. வேண்டா வராத உள்ள வராத போயிடு ஆண்டி. நல்லா என்னம்மா அப்படி பாக்குற? நான் சொன்ன தேச தலைவர் அவர் தான் இவரு. வணக்கம் சார். குட் மார்னிங். இவ என் ஸ்டூடெண்ட், பேரு பார்வதி. இந்த ஊர் சேர்மனோட பொண்ணு. எவ்வளவு வசதி இருந்தாலும் ரொம்ப அடக்கமான பொண்ணு. அதான் வழியிலே பார்த்தன. ஏன்னா அது பேண்ட் எல்லாம் சேரா இருக்கு. வழியிலே தகராறு பண்ணிட்டு வந்துட்டியா? உன்ன போ போ குளிச்சு வா சாப்பிடலாம். அம்மா மாமா சாப்பிடலாம். ஹலோ சாரி, நீங்க தான் வாத்தியார் சன்னு தெரியாம நான் உங்ககிட்ட ஏதேதோ பேசிட்டேன். சாரி சார். நான் வேணா உங்க டிரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி கொடுக்கட்டுமா? ஏய் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். போய் வா வேலைய பாரு. ஹலோ என்னடி இந்த நேரத்துல? இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர்டி. வாத்தியாருக்கு ஒரு பையன் இருக்கான்னு சொன்னல, அவனுக்கு ஊர்ல இருந்து வந்திருக்காண்டி. வந்துட்டு போறான். அதுக்கு என்னடி இப்போ? அவன் ரொம்ப திமிர் பிடிச்சவண்டி. நான் இன்னைக்கு கார்ல வரும்போது லேசா அவன் மேல சேர் அடிச்சிருச்சு. அதுக்கு போய் அவன் என்ன சேத்துல தள்ளி விட்டுட்டாண்டி. தள்ளதும் இல்லாம ஒரு 20 ரூபாய் கொடுத்து துணிய வாஷ் பண்ணி போட்டுக்கான்னு சொல்றாண்டி. ராஸ்கல் அவனை சும்மா விட்ட. உங்க அப்பா கிட்ட சொல்லி அவனை பெண்ட் எடுக்க வேண்டியதானே? அந்த அளவுக்கு அவன் ஒண்ணு மோசமானவனா தெரியலடி. என்ன என்கிட்ட கொஞ்சம் திமிரா நடந்துகிட்டான். அவ்வளவுதான். இப்ப நீ அவனை நல்லவங்கறியா கட்டவங்கறியா? அதாண்டி எனக்கும் புரியல. பக்கத்துல தலையாணி இருக்கும், கட்டி பிடிச்சு தூங்க. என்ன என்ன காயத்ரி? சிவா பெங்களூர் போறானா? அங்க எதுக்கு? அங்க அவன் ஃப்ரெண்டோட ஃபேக்டரி இருக்கான். அவன் வேலை போட்டு தரேன்னு சொல்லிருக்கானா? ஏன் அங்கேயும் போய் அவன் கையை காலெல்லாம் வெட்டிருக்கா? இவர் வேலை பார்த்த லட்சணம் தெரியாது. எங்கேயும் போகவானா ஒழுங்கா வீட்டோட இருக்கு சொல்லு. இவர் சம்பாதிச்சுதான் இங்க யாரும் சாப்பிடணும்னு ஒண்ணு இல்ல. ஒரு வேலை வெட்டி இல்லாம என்னால தண்டை சொல்லி சாப்பிட்டு இருக்க முடியாது. இந்த ரோஷத்துல ஒண்ணும் குறைச்சல இல்ல. இந்த ரோஷம் தானே நம்மள கெடுக்கிறது. உனக்கு வேலை தானே வேணும்? சேர்மன் கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்றேன். அங்கேயாவது போய் கொஞ்சம் ஒழுங்காயிரு. பிள்ளைய பெற்றிருக்கா பாரு. அவனை ஷேகு பண்ணிக்கிட்டு பிள்ளையா லட்சணமா இருக்க சொல்லு. எப்ப பார்த்தாலும் பதவியை பறி கொடுத்த மந்திரி மாதிரியே இருக்கான். இறங்க இவங்க எல்லாம் ஃபேக்டரிய பாக்குறதுக்கு வந்திருக்காங்க. நான் உள்ள சுத்தி காமிச்சிட்டு வரேன். அதுக்குள்ள நீ உங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் டிஃபன் எல்லாம் கொண்டாந்து வை. அம்மாமா உள்ள போக கூடாதுமா? ஏ புதுசா வந்திருக்க மேனேஜர் என் உத்தரவு இல்லாம யாரையும் உள்ள விட கூடாது சொல்லிக்காருமா?
என்ன கூடவா? ஆமாம்மா, அவன் பண்ற அக்கிரமம் கொஞ்சம் நஞ்சம் இல்லம்மா. எதுக்கு வண்டி கூட எடுத்து நீங்க ஓரமான பாட்டிருங்க, இல்லாட்டி என் வேலையை டிஸ்மிஸ் பண்ணிடுவாம்மா. உங்ககிட்டே திமிரா பேசுறானே, அவன் சும்மா இல்லமா. சரி வாடி. இந்த அக்கிரமம் எங்கயா நடக்கும்? புதுசா வந்திருக்க மேனேஜர் நம்ம சின்னமாவையே ஃபேக்டரிக்குள்ள போக கூடாதுன்னு வெளியில நிக்க வச்சிட்டாருங்கயா. சொல்லுங்கம்மா. ஏமா அப்படியா? இல்லப்பா, இவன் பொய் சொல்றான். அந்த மேனேஜர் ஜென்டில்மேன், இவன் தான் என்ன உள்ள விட மாட்டேன்னு தகராறு பண்ணான். ஐயோ அம்மா, நானே பொய் சொல்லாதே. குடிச்சிருக்கான் போல இருக்கு, அதான் நிதானம் தெரியல. என்ன திமிரு இருந்தா என் பொண்ண போக கூடாதுன்னு சொல்லுவேன்? இங்க வேலை கிடையாது, போறாங்க இருந்து. போமா, போய் சுத்தி பாத்துட்டு வாங்க. மூடி மறைக்கவே கூடாது. தப்பு டிபன் ஓபன் பண்ணிடணும். ஏய் பையன் கருப்பா இருந்தாலும் களையா தான் இருக்கான். கோழி அமுக்குற மாதிரி அமுக்கிடு. ஏய் இந்த காலத்துல லவ் பண்றது நல்ல பசங்களே கிடைக்க மாட்டேங்கிறானுங்க. எல்லாம் பத்தலும் தத்தலுமா இருக்கானுங்க. பையன் வாட்ட சாட்டமா இருக்கான். வலிச்சு போட்டுரு. உன்னால முடியல சொல்லுமா, நான் செட்டப் பண்ணிக்கிறேன். வணக்கம் சார். பாப்பா கூப்பிட்டு வந்துச்சீங்களா? ஆமா, பக்கத்து ஒரு பிரசிடண்ட் எனக்கு ரொம்ப வேண்டியவர். அவர் பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாணம். முக்கியமான வேலையா நான் கலெக்டரை பார்க்க போகிட்டு இருக்கு. அதனால ஏன் சார்பா நீ அந்த கல்யாணத்துக்கு போய் இந்த பிரசன்டேஷன் கொடுத்துட்டு வந்துரு. சிவா, நான் வரலன்னு கோச்சிக்க வேண்டாம், நான் அப்புறம் வந்து பாக்குறேன்னு சொல்லு. சரி சார். சரிப்பா. வண்டி வந்துருச்சு. நீங்க மனத்துக்கு பின்னாடி ஒதுங்க போங்க. ஏ குள்ள, அந்த சின்ன குழியில பதுங்க. கவலைப்படாதீங்களா, நான் பாத்துக்கிறேன். என்ன விட்டுருங்கப்பா. வெளியவையா? யோ ராஜகுமார், மரியாதை வெளியவையா? பழைய வெளியா? தரண்டா தரண்டா, பிரேக் எங்க இருக்கு? பிரேக் எங்க இருக்கு? அடியே வித்தாரகலி, வெளியவாடி. பார்வதி உன்ன தாண்டி பாடி உன்னை கில்மா பண்ணிடுற. யோ யார் யா, நீ எங்க அந்த ராஜதுரா? ஏய் ராஜதுரையும் வரல, பார்வதியும் வரல, நான் மட்டும்தான் வந்திருக்கேன். அம்மா நீங்க யாரு? நாங்களா? கேப்டன், கேப்டன். ஏய் நான் இங்க இருக்கேன்டா. ராஜதுரன் நம்மள ஏமாத்திட்டான். அவன் டிரைவர் பையன் தான் வந்திருக்கான். இப்ப அவன் என்ன பண்ணலாம்? நம்முடைய ரகசியம் தெரிந்த யாரும் உயிரோடு திரும்ப கூடாது. அவனை இங்கேயே தீர்த்து கட்டுங்க. எரகோஸ், ஏய் வாடா வாடா வாடானா. ஏய் வாடா. நான் யார் தெரியுமா? கராத்தேல பிளாக் பெல்ட். என்கிட்டயே வேலை காமிக்கிறா நீ? சொல்லுங்கடா. யோ பரோட்டா பரோட்டா மாதிரி பரோட்டானே. ஓடாத, ஒன்ன புரட்டி புரட்டி உதப்பேன்.
திருப்பதி போயிருந்தேன், ஞாபகம் வந்தது, லட்டு வாங்கிட்டு வந்தேன். எடுத்துக்க பார்வதி. ஏண்டி இவ எப்ப பார்த்தா சொல்லுட்டுட்டே திரியறானே, இவனை ஏதாவது ஒண்ணு பண்ணணும். இந்த ஏப்ரல் ஒண்ணுக்கு இவன் தான் பலி. மச்சி நேரமாச்சி வாங்கடா போலாம். என்னடா வசந்த கால பறவைகளா இங்க வந்துகிட்டு இருக்குது? அதானா மச்சா, இவ எதுக்கு இங்க வரா? இவ சரியான ஆம்பளையாச்சா? பார்வதி இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னா. எங்கிட்டயா? ஆமாண்டா, அவன் நேரா வரத்துக்கு வெக்கப்பட்டுட்டு என்கிட்ட கொடுத்தாச்சா. பாரு, அந்த சண்டாளி கொடுத்த லெட்டரை நம்பி நாங்க எல்லாரும் சேர்ந்து போய் பொண்ணு கேட்டோம். அப்புறம் என்னாச்சு? பெரிய இடத்துல மாட்டினா வேற என்ன நடக்கும்? அன்னைக்கு வாங்க அடியில் தாங்க இவன் காசு செவிட போச்சு. ஆமாங்க, அவன் அடியோட விட்டு இருந்தா பரவாயில்ல, இனிமே நீங்க பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாது, ஊருக்குள்ளே நுழைய கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அன்னையில இருந்து முகமுடி குளக்கார மாதிரி ஊருக்கு வெளியிலயே சுத்திட்டு இருக்கங்க. எங்களை இந்த நிலைமைக்கு ஆளாகனவன நாங்க எப்படியாவது பிடி வாங்கணுங்க. நீங்க கோபப்படுறதுல நியாயம் இருக்கு, ஆனா இப்படி வழிமறிச்சடிக்கிற தப்பு. நான் வந்ததுனால தப்பிச்சீங்க. இது ராஜதுரம் வந்திருந்தா உங்க லைஃப் என்ன இருக்கும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. லைஃப் ஒண்ணு இருந்தா தானங்களே யோசிக்கிறதுக்கு, அதான் எல்லாம் போயிடுச்சுங்களே. அம்மா, இவர் யாரு? உங்க ஃப்ரெண்டா? இவர் எங்க சீனியர், மெட்ராஸ்ல காலேஜ்ல படிச்சிட்டு இருந்தாரு. ஒரு பணக்கார பொண்ண காதலிச்சு ஏமாந்துட்டாரு. தவறு நண்பா, தவறு. நான் ஏமாறவில்லை, அவள் தான் என்னை ஏமாற்றி விட்டாள். என்னை அன்பே என்று அழைத்தவள் அண்ணா என்று சொல்லி விட்டாள். அன்னைக்கு மனசு உடைஞ்சவர் தான். பணக்கார வர்க்கத்தை ஒழிக்கிறதா லட்சியம் எடுத்துட்டு இருக்காரு. அப்பப்ப இவர் குடுக்கிற ஐடியா தான் நாங்க இந்த மாதிரி கரையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சுருக்கமா சொல்ல போனா எங்க கேப்டன் இவரை நாங்க செல்லுமா பட்னதான கூப்பிடுவோம். அப்படியா? தோழா, உங்களை சந்திச்சதில் ஐ எம் வெரி ஹாப்பி. நீங்கள் பெரிய இடத்தில் வேலை செய்கிறீர்கள், மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வாயும் புள்ளியை நம்பலாம், சீரும் பாம்பையும் நம்பலாம், ஆனால் சிரித்து மயக்கும் பெண்களை மட்டும் நம்பாதே. அதிலும் குறிப்பாக பணக்கார பெண்களை நம்பவே நம்பலாம். என்ன ரொம்ப நாள் உள்ள வந்தீங்களா? ஏதோ முதலாளிக்கு வாண்டி கேட்டேன். தப்பா? இந்த மிஷின் ரன் ஆயிட்டு இருக்கு, அதுவும் ரெடி ஆயிடுச்சு. நாளையில இருந்து ப்ரொடக்ஷன் பக்கம் ஆரம்பிச்சு நடந்துட்டு இருக்கு சார். மேல வாங்க பாக்கலாம். பாருங்க
வணக்கம்யா. டேய் என்னடா இங்க தொங்கிட்டு இருக்க? ரெண்டு நாளா உடம்புக்கு முடியல, அதுதான் கொஞ்சம் ஓய்வு எடுத்தேன். ஓய்வு எடுக்கறியா? ஏண்டா ஓய்வு எடுக்கிறதுன்னா முதியோர் இல்லமாடா. யோ மேனேஜர், இனிமே நம்ம ஃபேக்டரியில இந்த மாதிரி ஒரு கடப்பை இருக்க கூடாது. எல்லாரும் ரிட்டையர் பண்ணி வீட்டுக்கு அனுப்பியா? ரொம்ப நாளா உங்ககிட்ட வேலை செய்யறேன், என் வயசுக்காவது கொஞ்சம் மரியாதை கொடுங்க தம்பி. ஆமா, பெரிய மைசூர் மகாராஜா மச்சான், மரியாதை கொடுக்கறதுக்கு. என்னங்க அநியாயமா ஒரு வயசானவர் அடிச்சே கொண்டுட்டீங்களே? செத்து போயிட்டானா? என்ன அது தொல்லையா போச்சே? விஷயம் தெரியாதான் சாக்குன்னு இந்த வேலைக்கார பையெல்லாம் கொடி பிடிக்க ஆரம்பிச்சுவாங்களே. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சது தொலைச்சு விடுவ சாக்குற. மேனேஜர் கொஞ்சம் விடுவா, நீ ஒண்ணு செய். இந்த கழவன் மிஷின்ல தான் அடிப்பட்டு செத்தானு ஒரு லெட்டர் எழுதி கொடு. பத்தது நான் பாத்துக்கிறேன், அதுக்கு வேற ஆளை பாருங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் என்ன செய்ய முடியாது. டேய் நான் உன் முதலாளி, நான் சொல்றத செய்யதான் இருக்க, எழுதி கொடு. நீங்க செய்யற தப்புக்கெல்லாம் நான் உடனே இருக்க முடியாது. டேய் இப்ப எழுதி தர போறியா இல்லையாடா? எழுடா கையா. என்னடா சொன்ன? மிஷின்ல தான் அடிபட்டு செத்தான். நேத்து வந்தவன் பேச்சை கேட்டு வீணா பிரச்சனை கிளப்பாதீங்க.
மரியாதையா போயிடுங்க. போக முடியாதுங்க. இந்த சாவுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். சொல்லலன்னா என்ன செய்வேன்? இந்த கம்பெனியை நடத்த விட மாட்டோம். டேய், உங்கால முடிஞ்சத பாருங்க போங்கடா. அராஜகம்! ஒழிங்க! அராஜகம்! ஒழிங்க! ஒழிங்க கும்பல்! ஒழிங்க! என்ன பாது? ரெண்டு நாள் நான் ஊர்ல இல்ல. அதுக்குள்ள ஏகப்பட்ட குழப்பத்தை உண்டு பண்ணிட்டீங்க. சத்தியமா என் மேல எந்த தப்பும் இல்ல அங்கிள். மிஷின்ல அடிப்பட்ட தொழிலாளிக்கு மரப்பிரகாரம் என்ன செய்யணுமோ அதை நான் செய்யறேன்னு சொல்லிட்டேன். தொழிலாளிங்க ஒத்துக்கிட்டானுங்க. அதுக்குள்ள வாத்தியம் பையன் உள்ள போந்து நான் தான் அவனை கொன்னேன்னு அபாண்டமா பழி சுமத்தி அந்த தொழிலாளிகளை தூண்டி விட்டுட்டான் அங்கிள். அவன் அப்படி செஞ்சா அவனை பார்த்து அப்படி தெரியலையே. ஐயோ, உங்களுக்கு அவனை பத்தி தெரியாது அங்கிள். ஏற்கனவே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவனா. இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச முதலாளி கையவே வெட்டிட்டானா. அப்படிப்பட்டவன் அவன். ராஸ்கல். அது மட்டும் இல்ல, அவனோட வேலைக்கார பையன் ஒண்ணா சேர்ந்து அடிச்சு என் காலையே உடைச்சிட்டாங்க பாருங்க. என்னது ஒண்ணு அடிச்சிட்டாங்களா? எப்படி ஒரு மரணி அவ அடிக்கலாம்? தம்பி கேட்ட நாயங்க, அப்படிப்பட்ட தொழிலாளிங்க நமக்கு தேவையில்லை. இதனால எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, மில்ல எடுத்து மூடு. மத்தவங்களுக்கு இல்ல அக்கற உனக்கு என்னடா? அதுக்காக அநியாயத்துக்கு என்ன துணை போக சொல்றீங்களா? இவர் பெரிய இவரு, நியாயத்துக்காக நீ யாரா? எம்எல்ஏ மந்திரியா? நியாயத்துக்காக வேண்டிய அவனுங்களா? அவன் சொந்த வேலையை பார்த்துட்டு சும்மா இருக்கானுங்க. உனக்கு எடுக்கிற எந்த வேலை? ஒரு பொண்ணுங்கிற அக்கறை என்ன? அப்படி இல்ல, நீ செஞ்சுட்டு வருவியா? இதுக்குதான் அப்பவே சொன்னேன், இங்க வேண்டாம் வெளியூர் போறான்னு. அதையும் நீங்க தானே கெடுத்தீங்க. என்ன நான் சொன்ன ஒரே வார்த்தைக்காக அந்த பெரியவர் வேலை போட்டு கொடுத்தாரு. அங்கே என் பேரை கெடுத்துட்டு வட்டானடி. இவன் இங்க இல்லடி, எங்க போனாலும் உருப்பிட மாட்டான். ஐயோ, உங்க வயல அப்படி எல்லாம் சொல்லாது. இன்னைக்கு இப்படி இருக்கிறவரு என்னைக்கு இப்படியே இருப்பாருன்னு ஏன் நினைக்கிறீங்க? கண்டிப்பா அவர் மாறுவாரு. அந்த நம்பிக்கை எனக்கு எப்பவும் போயிடுச்சுமா. இந்த உலகமே திருந்தனால அவன் திருந்த போறதில்ல. வாழ்நாள் பூரா அவனால நாங்க சித்திரவதப்பட்டே சாகணுங்கிறது எங்க தலையெழுத்து. அதை யாரால நம்ம மாத்த முடியும்? தொழிலாள துரோகி ராஜதுரையே, இன்னும் 48 மணி நேரத்திற்குள் மூடி கிடக்கும் ஃபேக்டரியை திறக்கவில்லை என்றால் ஃபேக்டரியை வெடிவைத்து தகர்த்து விடுவோம். அதற்கான அறிவிப்பை இன்று மாலை 6 மணிக்குள் அறிவிக்க வேண்டும். இல்லை என்றால் முதல் கட்டமாக உன் ஒரே மகள் பார்வதியை கடத்துவோம். ஏதோ மொட்டக்கடதாசி என்று எண்ணி அலட்சியப்படுத்தி விடாதே. சொன்னதை செய்வோம். இப்படிக்கு பறக்கும் படை. ஏன் பேர் கூட போடாம மொட்டை எழுதியிருக்கான்ல, இது யாரோட வேலையா இருக்கும்? யாரோ விளையாட்டு பசங்க எழுதியிருக்காங்க. இதை போய் பெருசுபடுத்திக்கிட்டு இந்த ராஜதுரை எதுக்குற அளவுக்கு இந்த ஊர்ல யாருக்கு தைரியம் இருக்கு? அதை தூக்கி குப்பையில போடுப்பா. இந்த லெட்டர் யார் எழுதினாங்கன்னு முதல்ல கண்டுபிடிச்சாங்க. ஏன் முதலாளி, இந்த பாத்தியார் பையனா இருக்குமோ? அவன் தான் அடிக்கடி உங்களோட சண்டை போடுறான். இருந்தாலும் இருக்கண்டா, அவனை தேடி கண்டுபிடிச்சு அவன் கைய காலை எடுக்கணும்டா. ஆமா, விடக்கூடாது. சுந்தரன்னும் சுந்தரி நீயும் சேர்ந்திருந்தால் திருவோணம். என்னது ஊட்டின கோயில் வந்து சட்டம்னா கேக்குறது? ஒருவேளை அத்தா தோளோ டான்ஸ் ஆடுறாளா? போய் பார்த்துருவோம். இது வீசுற பாம் இல்லடா, வைக்கிற பாம். யாருக்கும் தெரியாத இடத்துல நாம ஒளிஞ்சுக்கிட்டு இந்த மிஷினால டக்குன்னு ஒரு அமுக்கு அமுக்கணும். ராஜுவோட ஃபேக்டரி டமார். அமுக்கிட்டியா? இல்ல கேப்டன். பேஷ் பேஷ் பேஷ். இவரா ராஜுவோட ஃபேக்டரி தானே விளைவிக்க போறேன். பேஷ வைகோ. யோ, இந்த விஷயத்த பத்தி வெளியில எங்கயாவது சொன்ன உன்ன ஒரே குத்து. சந்தன், ஐயோ குத்திராதீங்க. ராஜதுரம் உங்களுக்கு மட்டும் எதிரி இல்ல, நேக்கு தான் எதிரி. நல்லா இருந்த கோயில பூட்டி என் பொழப்ப மண்ணல்லி போட்டன் பாவி. தோழா, ஐயரும் உங்களை மாதிரியே ராஜதுரையால பாதிக்கப்பட்டவர்தான் போல இருக்க. அவரையும் நம்ம பறக்கும் படையில மெம்பரை சேர்த்துடலாமா? என்ன சொல்ற? அதுக்கு என்ன பேசா சேர்ந்துருவோம். அம்பே, என்ன இவ்வளவு பெருசா இருக்கு? இது என்ன குண்டா? இல்ல கொழுக்கட்ட கீழே வையா வெடிச்சிருக்க. அம்பி, குண்டு வைக்கிறதா வைக்கிறேன், ராஜதுரைக்கும் சேர்த்து ஒண்ணு வச்சிருங்க. ஏதோ உங்களால அம்பாளுக்கும் மூச்சனம் கிடைக்கும், எனக்கும் குழப்பம் நடந்த மாதிரி இருக்கும். அப்ப நான் வரட்டா? நல்லா வெடிக்கணும் பண்ண தர. ஐயருக்கும் குண்டு வச்சிடறாங்கறியா? அட, அது இல்லையா, ஆள் நடமாட்டம் அதிகமாயிடுச்சு. எல்லாத்தையும் எடுத்துட்டு கோயிலுக்குள்ள போயிடும். எப்படியா போக முடியும்? பெருசா தொங்குத. அத பத்தி கவலைப்படாதீங்க, கைவச ஆயுதம் இருக்கு, எல்லா புட்டையும் திறந்துடலாம். தலைவர மறுபடி வர. ராஜபுர பொண்ணு, கவர் பொண்ணு, முக்கு முங்கு.
நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். எதை பேசறனாலும் இங்கேயே பேசு. எங்க அப்பா ஃபேக்டரிக்கு வெடி வைக்கிறேன்னு சொல்லி ஒரு மொட்டக்கடைசி வந்துச்சு. அத நீங்க தான எழுதுனீங்க? ஆமா, அதுக்கு என்னப்பா? பாம் வைக்கிறது சாதாரண விஷயம் இல்லங்க. அதனால உங்க எதிர்காலமே பாதிக்கும். பாதிக்குமா? தோழா, உனக்கு புத்திமதி சொல்ற மாதிரி வந்து அவங்க அப்பனை காப்பாத்த பாக்குறா. உஷார், உஷார். நான் ஒண்ணு எங்க அப்பாவை காப்பாத்த வரல. உங்களை காப்பாத்த தான் வந்தேன். நம்பாத. சிவா, இந்த வெட்டி பசங்க பேச்சு கேட்டுகிட்டு வீணா உங்க வாழ்க்கைய கெடுத்துக்காதீங்க. நீங்க செய்யற அந்த காரியத்தால பாதிக்கப்படுறது நீங்க மட்டும் இல்ல, உங்க அப்பா அம்மாவும் தான். அத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எனக்கு புத்தி சொல்றதுக்கு நீயா ரெடி? உன் வேலைய பாரு. உங்களுக்கு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. ஏய், தேவையெல்லாம் முளறிட்டு இருந்தா அடிபடுவ. ஒழுங்கா போயிடு. போக மாட்டேன். நீங்க தவறான வழியில போறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். இறடி பண்ணுவ. டேய், அந்த ஆண்டவனே வந்தானே, நாங்க பாம் வைக்கிறத தடுக்க முடியாது. நீங்க மட்டும் இத நிறுத்தல, இப்பவே உங்களை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துறியா? உன்னை இங்க இருந்து விட்டாலே போலீஸ்க்கு போகா. ஆடி என்னையா, என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னையா, என்ன? நேத்து பள்ளிக்கூடத்துக்கு போனாமா, இன்னும் வீட்டுக்கு வரலங்க. எங்கடா போறா? எல்லா இடத்துலயும் தேடி பாத்தீங்களா இல்லையா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோங்க ஐயா, எங்கேயுமே காணோம். இத சொல்றதுக்கு அவங்க எல்லாத்தையும் இந்த வீட்டுல வேலைக்கு வச்சிருக்கேன். நன்றி கேட்ட நாய்களை போங்கடா, போய் தருங்கடா. பார்வதி இல்லாம யாராவது இந்த வீட்டுல காலை எடுத்து வச்சீங்க, காலை ஒடிச்சு போடுவேன். எல்லா வண்டிய ஏறவே முடியல. உள்ளதையா? டேய், கடா கதவை. பார்வதி, 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 அம்மாடி மா, எந்திரிமா. பார்வதி, பார்வதி, எப்படிமா நீ உள்ள வந்த? யார் உன்ன உள்ள கொண்டு வந்து கூட்டினது? பார்வதி, உன்ன கோயில் அடைச்சு வச்சது இவனுங்க தானே? சொல்லுமா, இவர்கள் யாருக்கு சொல்லு? இங்கேயே வெட்டி போச்சேன். பயப்படாம சொல்லுமா, யாருக்கு சொல்லு? அவங்க கிட்ட என்ன கேட்டுக்கிட்டு நான் உண்மையை வரவழைக்கிறேன். சார், இப்படி வாங்க. அடிக்கடிங்க, நிறுத்துங்க. என்ன உள்ள வச்சு போட்டினது இவங்கல்ல. அப்ப வேற யாருமா? சொல்லுமா. அவங்க யாருன்னே தெரியல, புதுசா இருந்தாங்க. அங்கிள், பார்வதி ஏதோ பயத்துல உளறது. இந்த வேலை இவங்களை தவிர வர எவனும் செஞ்சுக்க முடியாது. டேய், இப்ப உண்மைய சொல்லல, உங்க கொடால உரிவிடுப்பா. விடுப்பா, பார்வதி அவனுங்க இல்லைன்னு சொல்லும்போது நீயாப்பா வீணா உம்புக்கு போற? போய் போங்கப்பா, போங்கப்பா. இன்ஸ்பெக்டர், நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் ஒரு வாரத்துல அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு கொடுக்கணும். சார், எனக்கு என்னமோ உங்க ஃபேக்டரி தொழிலாளிங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. ஃபேக்டரி ஸ்ட்ரைக்கா இருக்கிறதுனால இந்த வேலைய அவங்க தான் செஞ்சிருக்கணும். இந்த பாருப்பா, உடனே ஃபேக்டரியை திறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு. அங்கிள், அவனுங்களுக்கு பயந்து நம்ம ஃபேக்டரியை திறந்துட்டா அப்புறம் நம்ம மரியாதை என்ன ஆகிறது? இந்த பாரு, எனக்கு என் பொண்ணு தான் முக்கியம். நான் சொல்றது செய், உடனே போ.
வாமா வாங்க எல்லாரும். ஏன் தலைவா, அவளை நாம தான் அடைஞ்சு வச்சோம் தெரியும், ஏன் நம்மள காட்டி கொடுக்கல? அது வேற ஒண்ணு இல்லடா, என் மேல இருக்கிற பயம். காட்டி கொடுத்தா அவளை நான் எங்க பிறந்த மேனியோடு ஓட விட்டு கதற கதற சுமாரா. அவ மட்டும் ஒரு வார்த்தை நாம தான் சொல்லியிருந்தா அவ அப்ப ஒண்ணு ஓட விட்டு கதற கதற பின்னிருப்பான். பின்னையாண்ட அவ நம்மள காட்டி கொடுக்கல. அவளுக்கு அவ அப்ப பண்ற தப்பு நாம செய்யறதா நியாயம் அவ புரிஞ்சுக்கிட்டான். அதனாலதான் அவன் நம்மள காட்டி கொடுக்கல. ஆமாடா, பார்வதி இவ்வளவு நாளா நாம தானே தப்பா புரிஞ்சிட்டு இருந்தோம். உண்மையிலேயே அவ ரொம்ப நல்ல பொண்ணுடா. मनसे எனக்கு புத்தி சொல்றதுக்கு நீ யாரடி? போய் உன் வேலைய பாரு. சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. என்ன உள்ள வச்சு போட்னது இவங்க இல்ல. ஆமாடா, பார்வதி இவ்வளவு நாளா நாம தான் தப்பா புரிஞ்சிட்டு இருந்தோம். கொஞ்சம் லேட் ஆயிச்சு. உனக்காக எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கறது? இமேல கொஞ்சம் மாத அக்கறை இருந்தா இப்படி வருவியா? இல்ல சிவா, இன்னைக்கு எங்க ரோசியோட बर्थडे, அதனால தான் லேட் ஆயிச்சு. யார் ரோசி? உன் ஃப்ரெண்டா? இல்ல, எங்க வீட்டு நாய். என்னது? நாயா? ஆ. ஏண்டி? உன் பணக்கார பத்தி காம்ச்ச பத்தியா? அன்னைக்கே சொன்னா பட்டன தான். பணக்கார பண்ணுங்க நம்பாத. அவங்க காலான நாயோட கேவலமா மதிப்பாங்கன்னு. அவன் சொன்னது கரெக்ட்டா தான் போச்சு. கோச்சுக்காதீங்க சிவா. சத்தியமா அப்படி நினைக்கல. என்னோட பேசாத. அத சாரி சொல்லிட்டல்ல. ஏய், போடி. இப்போ நீங்க என்கூட பேச போறீங்களா இல்லையா? பேச முடியாது. சிவா, இப்போ நீங்க என்கூட பேசல, நான் இங்க இருந்து குதிச்சிடுவேன். பரவாயில்லை குதி.
அப்படியா? சிவா, நான் உண்மையிலே குதிச்சிருவேன். அதான் குதின் சொல்றல்ல, குதி. என் உயிருக்கு ஒண்ணும் ஆகாது. என்ன, என் உயிர் தான் உங்ககிட்ட இருக்கு. யோ பட்டதார, யாரு மறுபடியும் வேலை ஆரம்பிச்சியா? எதுக்கு யார் எல்லாம் இருக்க கோயில் சேர்த்துல கிரிக்கிட்டு இருக்கா? இறங்கியா கிடா, இறங்கியா? நண்பர்களே, வருகிற மே 1ஆம் தேதி அன்று பெண்களை நம்பாதே என்னும் புரட்சி நாடகத்தை அரங்கேற்ற இருக்கிறேன். அதற்குத்தான் இந்த விளம்பரம். வாருங்கள், நீங்களும் எல்லா சுவர்களிலும் எழுதுங்கள். யோ, இது கோயில், 4 பொம்பளைங்க வர்ற இடம். நீ இந்த மாதிரி எழுதி வச்சிருக்கிற பொம்பளைங்க பார்த்தாங்க தொடப்பக்கிட்ட பிஞ்சிரும். மரியாதையா சட்டியோட இறங்கி வந்துரு. போங்கடா கோழைங்களா. லட்சியவாதிக்கு தைரியம் வேண்டும். வாடா. யோ பட்னா, அங்க பார் உன் லட்சியவாதி எப்படி வர்றான்னு. அட துரோகி, ஏண்டா நீ எல்லாம் ஒரு லட்சியவாதியா? உன்னை எவ்வளவு உயர்வா நினைச்சிருந்தேன். போயும் போயும் நம்ம எதிரி ராஜதுர பொண்ணோட வலையில சிக்கிட்டியடா. நீ இவ்வளவு கீழ்த்தரமா போவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலடா. பட்னத்தார, ராஜதுரையை மனசுல வச்சுட்டு பார்வதி இடப்படாத. அவ உண்மையில நல்ல பொண்ணு. பாம்புல என்னடா நல்ல பாம்பு கெட்ட பாம்புன்னுட்டு, எல்லா பணக்கார பொண்ணுங்களுமே விஷ பாம்புதான். பட்னத்தார, நீ பாதிக்கப்பட்டதுனால இப்படி பேசுற. பார்வதி பத்தி உனக்கு தெரியாது. அவ என்ன உயிருக்குயிரா காதலிக்கிறா? என்னது, உயிருக்குயிரா காதலிக்கிறாளா? நண்பா, நம்மை போன்ற ஏழைகள் தான் காதலை உயிராக மதிப்பார்கள். இவளை போன்ற பணக்காரிகளுக்கு காதல் வெறும் பொழுதுபோக்கு. இவள் வெறும் மாயமான். இவளை நம்பி நீ ஏமாந்து விடாதே. யோ, புரியாம பேசல போயா. நீ என்ன சொன்னாலும் சரி, என்னை பொறுத்த மட்டிலும் பணத்துக்காக பாய் விரிப்பவளும் இவளும் ஒன்றுதான். ஒரு பொட்டத்துக்காக என்னை அடிச்சிட்டா பரவாயில்லடா, பரவாயில்ல. உனக்கு என்ன அடிக்கிறதுக்கு உரிமை இருக்கு. ஆனா அந்த சூர்புலையை மட்டும் நம்பாத, அவ உன்னை ஏமாத்திடுவானா? என்னைக்காவது ஒரு நாள் இவ என்ன ஏமாத்திட்டான்னு புலம்பிட்டு வருவேன். தெரியுமா இந்த பட்டியல் யாருந்து? வாங்க எப்படி, இந்த முன்கோவம் தானே வேண்டாங்கிறது. அவர் யாரு? உங்க ஃப்ரெண்டு தானே? ஏதோ சொன்னா சொல்லிட்டு போறாரு, அதுக்காக அடிச்சிடுறதா? எதுவா இருந்தாலும் வாயால சொல்லணுங்க. அவனுக்கு வாயால சொன்னா கேட்க மாட்டானுங்க, உழைச்சதான் புத்தி வரும். அடித்தடியால எதையும் சாதிக்க முடியாதுங்க, அன்பா சொல்லித்தான் திருக்கணும். இதெல்லாம் சொல்றதுக்கு நல்லா இருக்கும், நடைமுறைக்கு ஒத்து வராது. நடைமுறைக்கு ஒத்து வருதோ இல்லையோ, இனிமே நீங்க எனக்காக இந்த அடித்தடி சண்டைக்கெல்லாம் போக கூடாது. உங்களை நம்பி உங்க அப்பா அம்மா மட்டும் இல்ல, நானும் இருக்கேன். அவன் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்படியா?
உனக்காக வேணா ட்ரை பண்ண. என்னடா சட்டை இது சாணியில தோச்சு எடுத்த மாதிரி. இத போட்டுக்கோ, இதான் பேண்டிங் மேட்சா இருக்கும். இதெல்லாம் ஓல்ட் ஃபேஷன் மா, இப்ப இதுதான் லேட்டஸ்ட். என்ன ஃபேஷனா போ? அம்மா பசிக்குது, டிஃபன் எடுத்து வை. ஆண்டி மாமா சார் இல்லீங்களா? ஆண்டி இல்லையே, மார்க்கெட்டுக்கு போயிருக்கார். உட்காருமா, என்ன விஷயம்? நான் திருமூர்த்தி டேம் சுத்தி பார்க்க போறேன், நீங்களும் வரீங்களா? ஆண்டி நான் எங்க வரப்போறேன்? பிக்னிக் வரதுக்குலாம் நேக்கு எங்க நேரம், வீட்டு வேலையே சரியா இருக்கு. என்னமா? ஒண்ணுல ஆண்டி, உங்க சாரிக்கு இந்த கலர் ஜாக்கெட் மேட்சே இல்ல, பிளாக் தான் மேட்சே இருக்கும். வீட்டுக்குள்ளே இருக்கிற நேக்கு எதுக்குமா மேட்சிங் எல்லாம்? வரட்டுமா ஆண்டி? டிஃபன் சாப்பிட்டு போலாமே. டிஃபன்லாம் வண்டியில இருக்கு, நான் அங்க போய் சாப்பிட்டுக்கிறேன். வர ஆண்டி. வாத்தியார் வந்தா சொல்றேன் நீ வந்துட்டு போன விஷயத்த. நான் அவசரமா ஒரு ஃப்ரெண்ட பாக்க போனோம், போயிட்டு வந்துடுறேன். ஏண்டாப்பா இப்பதான் ஓல்ட் ஃபேஷன், அதே மாட்டின்டிய. இப்ப இதுதான் லேட்டஸ்ட் ஃபேஷன். அதுக்குள்ள ஃபேஷன் மாறிடுத்த, டிஃபன் ஆவது சாப்பிட்டு போலாமே. எனக்கு இப்ப பசி இல்ல, நான் அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கிறேன். இப்ப எப்படி பசிக்கும்? அப்பா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். அப்பா நான் வரேன்பா. சரிடா. இந்த வாழ்க்கை என்னத்துக்கு வாங்கிட்டு வரேன்? உங்களுக்கு உடம்பு கொத்துக்காதானோ? பையனுக்குடி. பையனுக்கா? என்ன உங்க பையனை வர வர கவனிச்சேல, ரொம்ப மாறிட்டான். ஆமாண்டி, எப்ப என்ன பார்த்தாலும் ஒதுங்கி ஒதுங்கி போவான். இன்னைக்கு என்னடான்னா ரெண்டு தடவை போயிட்டு வரம்பா போயிட்டு வரமான்னு சொல்லிட்டு போறாண்டி. இதுக்கெல்லாம் என்ன காரணம் நினைக்கிறேன்? வேற ஒண்ணும் இல்லடி, அவனுக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சு. நாம பொறுப்பா இருந்தா தான் அப்பா அம்மா சந்தோஷமா இருப்பாங்கிறத புரிஞ்சுக்கிட்டான். ஐய, நீங்க புரிஞ்சுட்ட லட்சம் அவ்வளவுதான். இந்த அழகுல என்ன லவ் பண்ணி வேற கல்யாணம் பண்ணிட்டு, அவ இந்த அளவுக்கு மாறினதுக்கு காரணம் நாம இல்லனா பார்வதி. என்னது, பார்வதியா? ஆமாண்ணா, அவ ரெண்டு பேரும் ஒத்தர ஒத்தர் விரும்பறா. அவதான் நம்ம புள்ளாண்டான கொஞ்சம் கொஞ்சமா மாத்திருக்க. ஓஹோ, அப்பா அம்மாவால திருத்த முடியாதவன ஒரு பொண்ணு திருத்திட்டாங்கற. அதான் காதல். அதுவும் வாஸ்தவம்னா காதலால சாதிக்க முடியாது எது. எப்படியோ நம்ம பையன் திருந்தனா சரி. எனக்கு கொஞ்சம் ஊத்துற. முதலாளி. என்னடா நீ சந்தோஷமா இருக்கீங்க அப்படி? நானும் கொஞ்சம் நாயே குடிச்சு தொலை. இதுக்கு முன்னெல்லாம் பார்ட்டியா ஃபேக்டரியிலே வைப்பாரு, எல்லாருக்கும் வசதியா இருந்துச்சு. இப்பதான் ஐயா ஃபேக்டரி பக்கமே வர்றது இல்லையே. ஃபேக்டரி பக்கம் போறதுக்கே எனக்கு மனசு இல்லடா. பேசாம பார்ட்னர்ஷிப்ப பிரிச்சுக்கிட்டு தனியா போயிட்டு இருக்கேன். அட, என்னங்க சுத்த மாங்க மரணா இருக்கீங்க? பொறுங்க பொறுங்க முதலாளி, நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க. ஆரம்பத்துல இருந்தே கஷ்டப்பட்டு இந்த ஃபேக்டரியை வளர்த்தவர் உங்க அப்பா. அதை நீங்க இருந்து அனுபவிக்கிறத விட்டுவிட்டு பிரிச்சுட்டு போயிருந்தா அது எப்படி, நீங்களே சொல்லுங்க. எனக்கு ராஜதுறைக்கும் ஒத்து வராதுடா. நானும் அந்த கம்பெனியில ஒரு பார்ட்னர். என்ன ஒரு வார்த்தை கேட்காம மூணு கம்பெனியை திறக்க சொல்றான்னா அப்புறம் எனக்கு எதுடா மரியாதை? நாளைக்கு அந்த தொழிலாளி எப்படி நான் மதிப்பான்? ரமேஷ், உன்ன அவமானப்படுத்துறவன பழிக்கு பழி வாங்க விடக்கூடாது. இந்த ஃபேக்டரிய ரெண்டாவது வருஷம் எனக்கு தெரியல. பேசாதியா என்ன முதலாளி, அறிவோட தினமா பேசுறாங்க, கொஞ்சம் தள்ளுங்க முதலாளி. இப்ப என்ன உங்களுக்கு ராஜதுறையை பழி வாங்கணும் அவ்வளவுதானே? நான் சொல்றா போல கேளுங்க, ஒரே கல்ல ரெண்டு மாங்க அடிக்கலாம். முதலாளி, இந்த ராஜதுறை பொண்ணு பார்வதி இருக்காளே, அவளை எப்படியாவது செட்டப் பண்ணிட்டுனு வச்சுக்கோங்க. மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளை ஆயிரலாம், மொத்த சொத்துக்கு நீங்களே மாறி ஆயிரலாம், அப்புறம் ராஜதுறை உங்க காலம். என்ன யோசனை பண்றீங்க? இல்ல, ராஜதுறை எனக்கு பொண்ணு கொடுப்பானா? என்னங்க நீங்க அவனுக்கு மாதிரி கேனத்தனமா பேசுறீங்க? இல்ல முதலாளி, என்ன இல்ல உங்களுக்கு அழகு இல்லையா, அறிவு இல்லையா, அந்தஸ்து இல்லையா, என்ன கொஞ்சம் பொறுக்கியா இருக்கீங்க?
யார பார்த்து பொறுக்கின்னு சொல்றாய் உங்க சொல்ல முதலாளி நாட்டுல எதை யோசிக்கணும் இருக்கா நீங்க யோசிக்கணும் இருக்கான்னு சொல்ல வந்தேன் அப்புறம் இன்னொரு விஷயம் முதலாளி இந்த வாத்தியார் பையன் இருக்கானே அவனுக்கு பார்வதி மேல ஒரு கண்ணு அது முந்திக்கிட்டான வச்சுக்கங்க உங்க கதை கண்டல் தான் வேலைக்காரனா இருக்கும் போதே உங்களை புரட்டி புரட்டி எடுத்திருக்கான் அது முதலாளி ஆயிட்டான வச்சுக்கங்க உங்களை ஊரை விட்டு அனுப்பிடுவான் ஜீப்லயே சிவாவோட காதலினா சைக்கிள் லோக்கர் நம்மளுக்கு எப்படி வசதி ரொம்ப என்ன பண்ற அரிசி போடுற தண்ணி ஊத்தாம அரிசி போட்டினா பொங்கல் வராது பொரிதான் வரும் அப்புறம் தண்ணி ஊத்துவேனே அப்புறம் தண்ணி ஊத்துறது இல்லம்மா முதல்ல தண்ணி ஊத்துணும் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் அரிசி போடணும் இதெல்லாம் உனக்கு தெரியாதா எங்க வீட்ல நான் சமையல் கட்டு பக்கம் போறதுக்கே சான்ஸ் இல்லையே எல்லாத்துக்கும் தான் வேலைக்காரங்க இருக்காங்களே வேலைக்காரங்க இருந்தா என்ன ஒரு பொண்ணுனா இதெல்லாம் கத்துக்க தான் வேணும் இதெல்லாம் தெரியாம நீ சாமி கிட்ட போய் எதுக்கு வேண்டிக்கிட்ட எல்லாம் உங்களை பார்த்த வேகம்டா ம்ம் கொண்டா இப்டி நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு கவலையே இல்ல ஏ உங்க அப்பாவும் நீங்களும் சமையல பாத்துக்குவீங்க நானும் உங்க அம்மாவும் ஜாலியா இருப்போம் அடி நீங்களே சொல்லுங்க பார்வதி சாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சுல பாப்பலாம் இருங்க கோயிலுக்கு வந்தா சாமி கும்பிட்டு உடனே போக கூடாது கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு தான் போகணும் உட்காருங்க உட்காருங்க இல்ல ஒண்ணு இருக்கு நல்லா உட்காருங்க என்னங்க குடிங்க நல்லா இருக்கு அம்மா நான் வந்ததுல இருந்தே கேட்கணும்னு நினைச்சேன் எல்லாரும் வழக்கமா அம்மன் கோயில் முருகன் கோயிலுக்கு தானே வேண்டிப்பாங்க நீ என்ன புதுசா சிவன் கிட்ட வேண்டியிருக்க நியாயமா பார்த்தா நம்மள மாதிரி லவர்ஸ் எல்லாம் சிவனை தாங்க வேண்டிக்கணும் ஏன்னா அவர் தாங்க காதலுக்கே மூல கடவுள் ஏய் என்ன புதுசா கதை விடுற கதை விடலீங்க உண்மையை தான் சொல்றேன் எங்கேயோ இமயமலையில பிறந்த சிவனும் மதுரையில பிறந்த பார்வதியும் ஒருத்தர ஒருத்தர் காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அது மட்டும் இல்லீங்க சிவன் தன் உடம்புல பாதிய பார்வதிக்கே கொடுத்துட்டாராம் அவங்க ரெண்டு பேருடைய அன்பு கடையாளம் தாங்க இந்த சிவலிங்கம் அப்ப இது அவங்களோட காதல் சின்னங்கறியா ஆமாங்க உனக்கு சமைக்க தெரியுதோ இல்லையோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நல்லாவே தெரிஞ்சு வச்சிட்டு இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்களுக்கும் நமக்கும் உள்ள ஒத்துமையை பாத்தீங்களா என்ன உங்க பேர் சிவா என் பேர் பார்வதி ஆமா என் சிவா சிவன் கொடுத்த மாதிரி உங்க உடம்புல பாதிய எனக்கு எப்ப கொடுக்க போறீங்க அவர் பாதி தானே கொடுத்தாரு நான் தான் என்ன உங்ககிட்ட முழுசா கொடுத்துருந்தேன் மறந்துருச்சு சீக்கிரம் சீக்கிரம் பாபா Thank you.
மழை அதிகமாயிடுச்சு. இப்ப என்ன பண்ணுதுன்னு தெரியல. பார்வதி, அங்க ஒரு குடிசை தெரியுது, போயிடலாமா? வந்துட்டாருமா? எங்க போயிட்டு வர? மலைக்கோயிலுக்குப்பா. அது தெரியும். யாரு கூட போயிட்டு வர? கேக்கல. சிவா கூட போயிட்டு வந்தப்பா. உனக்கு என்ன தைரியம் இருந்தா அந்த பயலோட ஒரு நாள் பூரா சுத்திட்டு வந்திருப்பேன். இந்த விஷயம் ஊருக்குள்ள தெரிஞ்ச மான மரியாதை எல்லாம் என்ன ஆகுது? தாயில்லா பிள்ளைய சென்னை செல்ல கொடுத்து வரது தப்பா போச்சு. நீ படிச்சு கிழிச்சு போதும். இனிமே ஸ்கூலுக்கு போவானா எங்கேயும் போவானா? போகல. ஐயா, அந்த வாத்தியா எங்க இருந்தாலும் புடிச்சு எடுத்துட்டு வாங்கடா. சரி ஐயா. என்னண்ணா, எங்கயாவது ஒரு நல்ல காரியத்துக்கு புறப்படும் போதுதான் இப்படி லேட் பண்ணிட்டே இருப்பேன். சீக்கிரம் புறப்படுங்க. என்ன அப்படியே முகூர்த்தத்தையும் நானே பொண்ணு விஷயமா பேசத்தான் புறப்பட்டேன். அதுக்குள்ள நீங்களா ஆலோசிச்சீங்க? நமக்குள்ள எவ்வளவு ஒத்துமை பாருங்க. இன்னென்ன விஷயம் இப்ப நடக்கும்ங்கறதான் விதி. அதை யாரால மாட்ட முடியா? இதுல பாருங்க, காதல்னு சொன்னாலே தப்புன்னு நினைச்சது ஒரு காலம். ஆனா லவ்னாலே நாகரிகம் நினைக்கிறது இந்த காலம். உலகம் எவ்வளவு பாஸ்டா போயிடுச்சு பாத்தீங்களா? ஏன் என்ன எடுத்துக்கீங்களா? 1965லயே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டவன். நாங்க இப்ப சந்தோஷமா தானே இருக்கிறோம். காதலிக்கிறது தப்பே இல்லைங்க. அப்புறம் நீங்களோ விவரம் தெரிஞ்சவரு, நானும் நாலு எழுத்து படிச்சிருக்கிறவன், ரெண்டு பேருமே விவரம் தெரிஞ்சவங்களா இருக்கிறதுனால அவங்க நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு அவங்க காதலுக்கு ஓகே நிட்டோம். இதே விவரம் தெரியாத பேரண்ட்ஸ் ஆ இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க நிலைமை என்ன இருக்கும்?
இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்ங்கற சட்டு புட்டுன ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடுங்க என்னடா பிச்சக்கார நாயே உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்கிட்ட வந்து ஏன் பொண்ணே கேப்ப என் நாய்க்கு பிஸ்கட் வாங்கி போடுற காசு நீ வாங்குற சம்பளம் ஒண்ணுடா பொண்ணுக்கு பாடம் சொல்லி கொடுறானா உன் பையனுக்கு மாமா வேலைய பாக்குற போர்த்தி அவந்து பேசுங்க உங்க அளவுக்கு நான் வசதி இல்லாதவனா இருக்கலாம் ஆனா அதுக்காக நான் தர கேட்டவும் கிடையாது உங்க சொத்து சுகத்துக்காகவும் பணம் காசுக்காகவும் ஆசைப்பட்டு நான் பொடி கேட்க வரல ஏதோ சின்ன ஜிரத்துக்கு ஆசைப்படுறது அதுக்கு ஆசையை நிறைவேற்றணுங்கிறதுக்காகத்தான் வரல நீ யாரா நிறைவேற்றுறதுக்கு நாய ஏதாவது பேசுன பிச்சு புடம் பிச்சு போறாங்கிறது போடா இன்ன ஒரு வாரம் உனக்கு டைம் தர்றேன் அதுக்குள்ள அவன் பையனை கூட்டிட்டு இந்த ஊரை விட்டு ஓடி போயிடு இல்ல அவனோட பணத்தை கூட உன்னால பார்க்க முடியாது டேய் போடா அங்கிள் வாங்க அங்கிள் என்ன அங்கிள் இந்த நேரத்துல சொல்லி அனுப்பிச்சிருந்தீங்கன்னா நானே அங்க வந்திருப்பேன்ல இதுவரைக்கும் நீ என் பிசினஸ்ல பார்ட்னரா இருந்த தேவைப்படும் போதெல்லாம் நான் கூப்பிட்டு அனுப்பிச்சேன் இப்ப நீ மாப்பிளையா போறியே நானே வந்து பேசுறதானப்பா போற என்னங்க அங்கிள் இப்படி திடீர்னு ஒரு முடிவு எடுத்துட்டீங்க நல்ல காரியத்தை எல்லாம் நாள் பட யோசிக்க கூடாதுப்பா திடீர்னு முடிவு பண்ணும் உனக்கு சம்மதம் தானே அங்கிள் எங்க அப்பாக்கு அப்புறமா எல்லாமே நீங்க தான் நீங்க பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதம் இந்த மாசத்திலேயே ஒரு நல்ல நாளா பார்த்து நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிற சரிங்க இத பாருமா அந்தால் மிரட்டுறாங்கிறதுக்காக இந்த ஊரை விட்டெல்லாம் வர முடியாது வாழ்ந்தா பார்வதியோட தான் வாழ்வேன் செத்தால் அவளோட தான் சாவேன் இதுதான் என்னோட முடிவு இந்த புடவை நகைங்கள்லாம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கேட்டு வர சொன்னாரு யாரு அப்பாவா இல்லங்கம்மா நம்ம சின்னவர் ரமேஷையா அவ எதுக்கு கொடுத்தா என்னம்மா உங்களுக்கு விஷயமே தெரியாதா பெரிய ஐயா உங்ககிட்ட சொல்லலையா வர வெள்ளிக்கிழமை உங்களுக்கும் நம்ம ரமேஷையாவுக்கும் நிச்சயதார்த்தம்மா நிச்சயதார்த்தமா கேட்டு போயா யாரு கேட்டு முடிவு பண்ணாத ஏம்மா உன் கல்யாணத்தை முடிவு பண்ற உரிமை எனக்கு இல்லையா அந்த உரிமை உங்களுக்கு இருக்கு ஆனா மாப்பிள்ள யாருங்கறத நான்லாம் முடிவு பண்ணணும் சிவாவை நான் உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன்னு தெரிஞ்சு இப்படி பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம் அதுக்காக யாரோ ஒரு பிச்சைக்காரனை எல்லாம் நம்ம மாப்பிள்ளை ஏத்துக்க முடியாது எனக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்கு அதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் உங்க அந்தஸ்து நீங்க காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக ஒரு பொறுக்கிய நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா என் உயிரே போனாலும் சரி அது நடக்காது நீ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து உன்ன செல்லமா வளர்த்த பாரு அதனாலதான் அப்படி பேசுறேன் என்ன நீங்க செல்லமா வளர்த்தது என் மேல இருக்கிற பாசத்துக்காக இல்ல உங்க பணக்காரத்தனத்தை காட்டுறதுக்கு தான் உண்மையிலேயே உங்களுக்கு என் மேல பாசம் இருந்திருந்தா உங்க அந்தஸ்து தூக்கி எறிஞ்சிட்டு சிவாவில எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் நீ பிறந்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த அந்தஸ்து வந்திருந்தா நிச்சயமா உனக்காக நான் அதை தூக்கி எறிஞ்சிருப்பேன் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்துருச்சே என்னால அதை எப்படி தூக்கி எறிய முடியும் ஏ ஆசைக்கு இடைஞ்சலா இருக்கிறது உங்க சொத்து சுகம் தான் அது எதுவுமே எனக்கு வேண்டாம் அனாதைய விட்டுருங்க நான் எப்படியாவது வாழ்ந்துக்கிறேன் உன் துணிச்சல பாராட்டுறமா எனக்கு ஒரு நல்ல மகளை கொடுத்த ஆண்டவன் நீ நினைக்கிறது மாதிரி உனக்கு ஒரு அப்பனை கொடுக்கலையேன்னு வருத்தப்படுறேன் இருந்தாலும் என் முடிவை நான் மாத்திக்க முடியாது இந்த நிச்சயதார்த்தம் நடந்தே தீரும் Oh, my God.
பொண்ணு சொல்றதுக்கு அவன் யாரு? அவன் தான் ஊரு. உன்னையே கொல்றானானா? அவன சும்மா உள்ளமா? அவனா நாமளானே ஒரு கை பாத்துறோம். போன தடவை அவன் ஃபேக்டரிக்கு பாம் வைக்காம விட்டது தப்பா போச்சு. இந்த தடவை அவனுக்கு சேர்த்து வச்சிரணும். இதோட அவன தீத்துறோம். அவசரப்பட்டு ராஜதுரை ஏதா பண்ணா நம்ம லைஃப் தான் ஸ்பாயில் ஆகும். அவன உயிரோட விட்டா வா லைஃப் ஸ்பாயில் ஆயிடுமே. ஏய் அத அப்பா பாத்துக்கலாம்டா. சிவா ஒரு நிமிஷம் இப்படி வாங்களே. ஓடிப்போ டேய் ட்ரெயினுக்கு ரெண்டு டிக்கெட் ஏர்பாடு பண்றா. டேய் டிக்கெட் எதுக்குடா? நீங்க எல்லாம் சினிமா பார்த்தே இல்லையா? எந்த படத்துல லவ்வர்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு போயிருக்காங்க? ட்ரெயின் பாட்டு போயிட்டு இருக்கோம். இவங்க ஓடி போய் ஏறிக்க வேண்டியதான். அதாண்டா முறை முறை எல்லாம் மாத்தாதீங்கடா. டேய் சும்மா இருக்கடா. நாங்க எதுக்காடா ஊரை விட்டு ஓடி போனோம்? நாங்க என்ன கொலை பண்ணிட்டோமா கொள்ளை அடிச்சுமா ஊரை விட்டு ஓடி போறதுக்கு? காதலிக்கிறது மனித உரிமைடா. அதை தடுக்கிற சக்தி இந்த உலகத்துல யாருக்குமே கிடையாது. பார்வதி உங்க அப்பா நிச்சயம் வச்சிருக்க அதே நாள்ல இதே கோயில்ல உன் கழுத்துல நான் தாலியை கட்டுறேன். தலைவரே நீங்க புல் பேண்ட்ங்கறத நிரூபிச்சிட்டீங்க தலைவரே. பார்வதி நீ ஒண்ணு கவலைப்படாத. எங்க உயிரை கொடுத்தாவது உங்க ரெண்டு பேர் கல்யாணத்தை நடத்தி காட்டுறோம். வர்ற வெள்ளிக்கிழமை காலையில 4 மணிக்கு நீ வீட்டுல ரெடியா இருக்க. நாங்க ரெண்டு பேரும் உன் வீட்டு பக்கத்துல இருந்து கூக்கூனு குயில் மாதிரி கத்துவோம். நீ குபின்னு எஸ்கேப் ஆயிடுற. என்ன என்ன யோசிக்கிற பார்வதி? இல்ல என்னாலதான் உங்க படிப்பு லைஃப் எல்லாமே வீணா போயிடுச்சு. இருந்தாலும் நீங்க அதெல்லாம் மறந்துட்டு எனக்காக நீங்க உதவி செய்யறது நினைக்கும் போது. பார்வதி பாஸ்ட் இஸ் பாஸ்ட். எப்ப நீ எங்க சிவாக்கு காதலி ஆயிட்டியோ அப்ப இருந்தே பழசெல்லாம் மறந்துட்டோம். இனிமே நீ எங்களுக்கு சகோதரி, நாங்க உங்க சகோதர. சிவா வரட்டுமா? வரேன். ஏய் நீ ஏன்டா அழுற? ஒண்ணு இல்ல தலைவா, ஆனந்த கண்ணீர். ஆமா இவர் பெரிய பாசமாத சிவாஜி. போடறே போடா. நான் இவ்வளவு தூரம் சொல்லி நீ அவனை போய் பார்த்து வந்திருக்கேன்னா அப்புறம் எனக்கு என்ன மரியாதை இருக்கு? பாருமா இனிமே உன்னை திட்டவோ அடிக்கவோ எனக்கு தைரியம் கிடையாது. அந்த அளவுக்கு உன்னை உயிர் உயிரா வளர்த்துட்டேன். இப்பவும் சொல்ற நீ எனக்கு ஒரு கண்ணுன்னா என் அந்தஸ்து இன்னொரு கண்ணு. இதுல எதை இழந்தாலும் நான் உயிரோட இருக்க மாட்டேன். அப்புறம் என் பணத்தை தான் உன்னால பார்க்க முடியும். உனக்கு உங்க அப்பன் தான் முக்கியம் நினைச்சா உள்ள போ. இல்ல அவன்தான் முக்கியம் நினைச்சா இப்படியே வெளியில போயிடு. நான் உன்னை தடுக்க மாட்டேன். எங்கப்பா எடுத்துக்கிட்டு போறீங்க இந்த ராத்திரி நேரத்துல? சொல்லுங்கப்பா. அம்பே அம்பே உங்க கல்யாணமா? உங்க கல்யாணம் நம்ம மாட்டு கல்யாணம் மாதிரி சொல்லியிருந்தா நான் வந்திருக்க மாட்டேன்னா? எதுக்காக இந்த சில்ற பசங்களை எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சேன்? அங்கிருந்து கத்தியை காமிச்சு மிரட்டிக்கிட்டே வர ஆளுவா? முதல்ல அதை மடக்க சொல்லுங்க. சரி சரி வேலை ஆரம்பிங்க. எல்லாம் ப்ராப்பரா வாங்கிட்டு வந்துட்டேடா. ஆமா பொண்ணு யாரு? ராஜதுர பொண்ணு பார்வதி. ராஜதுர பொண்ணு? ராஜதுர பொண்ணு பார்வதியா? ஐயோ அவன் என்ன கொண்டுடுவன். என்னை விடுங்க, ஆள விடுங்க. நான் கல்யாணம் பண்ணி வைக்காம போன இதாண்டா ரூம் கோயில் கூற மாதிரி கோவு. இது கோழி கத்துறதுரா. குயில் இப்படியா கூவும்? நான் கூவுறேன் பாரு. கூ புடிச்சா பார்வதி வரப்படா. பார்த்துடா கதவு சாதிட்டா
நம்ம சத்தம் போட்டது அவ காதுல விழல போல் இருக்கு பின்பக்கமா போய் கூவோம் வா நானே கத்திக்கிட்டு இருக்கல நீ கத்துறா நான் கத்துறேன்டா செவிட்டு முண்டம் உன் காதுல கடவாரி வைக்க இப்போ அவங்க அப்பா உள்ள இருக்காரு போல் இருக்கு அதான் பயந்துகிட்டு ஜன்னல சாத்திட்டா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம் கண்டிப்பா வருவா ஐயோ நாய் கொலைக்கு வரானே பயப்படாதடா இப்ப என் திறமை என்னடா நம்ம போனவங்களை காணோம் அதான் ஒண்ணுமே புரியலையே எனக்கு என்னவோ இந்த கல்யாணம் நடக்கிற மாதிரி தெரியல யோ பாய் முடியா அப்படியே மலையில இருந்து விட்டு விட்டு போறேன் என்னைக்காவது ஒரு நாள் உன் வாயில இருந்து நல்ல வார்த்தை வந்திருக்கா இதோ அவங்களே வந்துட்டாங்கண்ணே என்னடாச்சு பார்வதிங்கடா பட்னதா வார்த்தை போச்சு போச்சு தலைவா பார்வதி நம்மள ஏமாத்திட்டா ஏமாத்திட்டா நீங்க அவளை நேர்ல பாத்தீங்களா பாத்தீங்களாவா அவளை பார்த்துதான் நாங்க ரெண்டு பேரும் தொண்டகிலேயே கத்துனோம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம எல்லா ஜன்னலையும் சாத்திட்டா தலைவா அது மட்டும் இல்ல தலைவா நாய வேற எங்க மேல ஏறி விட்டுட்டா அதுகிட்ட இருந்து நாங்க தப்பிச்சு வந்தது பெரும்பாடா போச்சு தலைவா கடைசியில அவ பணக்கார புத்திய காட்டிட்டா தலைவா எனக்கு நம்ம பார்வதி வேணும்னு செஞ்சு மறுத்தோம்ல இதுல அவங்க அப்பா தான் ஏதோ சூழ்ச்சி பண்ணிருக்கான் இதுக்கு மேலே அந்த துரோகியை நீங்க நம்புறது முட்டாள்தனம் தலைவா யூ ஆர் கரெக்ட் நீங்க என்ன சொன்னாலும் சரி பார்வதி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு நிச்சயமா அவ எனக்கு துரோகம் பண்ண மாட்டா இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ எப்படிப்பட்டவங்கறத உங்களுக்கு நிரூபிச்சு காமிக்கிறேன்டா இன்னும் அவனுக்கு பித்தம் தெளியவில்லை பைத்தியக்காரன் நல்ல நேரம் முடியறது கூட தாம்பூலத்தை எடுத்து கொடுங்க எடுத்து கொடுங்க நிறுத்துங்க இந்த விசித்திரத்தை நடக்கூடாது நீ யாரும் அதை எடுத்து சொல்றேன் எதுக்கான எடுத்து சொல்றேன் உங்க பொண்ணு நானும் உயிருக்குயிரை காதலிக்கிறோம் அவளை மிரட்டி நீங்க அவளுக்கு இஷ்டம் இல்லாத இடத்துல கட்டி வைக்க பாக்குறீங்க என்னது ஏன் பொண்ணு ஒண்ணு காதலிக்கிறாரா ஆமா அவ அப்படிப்பட்டவ இல்ல நான் அவளை அப்படி வளர்க்கல அத நீங்க சொல்லாதீங்க உங்க பொண்ணு சொல்லிட்டோம் ஏய் பார்வதி அவர் சொல்றா என்னங்க அங்கிள் எவனோ ஒரு தெரு பொறுக்கி சொல்றான்றதுக்காக நம்ம பார்வதி கூட்டு விசாரிக்கணுமா அவன்தான் ஏதோ பைத்தியக்காரத்தனமா உளறாங்கிறதுக்காக நாமளும் அவசரப்படுறதா என்ன ஏதுன்னு விசாரிக்கலன்னா வந்திருக்கிறவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க ஏமா இத்தனை பேருக்கு மத்தியில நீ அவனை காதலிக்கிறதா சொல்லி என்ன அசிங்கப்படுத்திட்டாமா என் கௌரவம் என்ன ஆகுது நீ அவனை காதலிக்கிறியா சொல்லுமா அவரை நான் காதலிக்கல அவர் யாருன்னு எனக்கு தெரியாது இவன் அடிக்கிறதுனால என் மரியாதை குறையும் பாப்பா உள்ள போட டேய் போட அடிபட்டு சேர்த்துக்கு தொலை போற போட போட டேய் போட அவன் கிடைக்கலாம் விடுங்க தம்பி வீட்டுல முக்கியமான விஷயம் நடந்துட்டு இருக்கும் போது அவங்க கிட்ட போய் தகராறு பண்ணிக்கிட்டு நீங்க வாங்க அட வாங்க நல்ல நேரம் முடிஞ்சு கூட தட்ட மாத்துவோம் உன் பணக்கரை பத்தி காமிச்சல உன்னை கவனிச்சுக்கிட்டு என்ன யார் யாரும் தெரிய சொன்ன என்ன ஏமாத்திட்டு எப்படி நீ நிம்மதியா வாழ்ந்து பார்த்துடே என்னைக்கா இருந்தாலும் நீ எனக்கு பதில் சொல்லி தாண்டி ஆகணும் ஏண்டி நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி சும்மா இருந்தவனை விரட்டி விரட்டி காதலிச்சுட்டு இப்ப அவனை பைத்தியக்காரன் ஆகிட்டே அடி உன் அப்பன் தான் முக்கியம் நினைக்கிறவ அவனை எதுக்கடி காதலிக்கணும் நேரத்துக்கு ஒரு ஆளை மாத்தத்துக்கு பேரு காதல் இல்லடி விபச்சாரம் உன்னை எல்லாம் என் ஃப்ரெண்ட் சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்குடி போக நிறுத்துடி நீ நினைக்கிற மாதிரி நான் உனக்கு கேவலமானவல்ல எங்க அப்பாவுக்காகவும் மத்தவங்களுக்காகவும் பயந்துகிட்டு நான் அவரை வெறுக்கல என் உயிர் அந்த உயிருக்கு ஒரு ஆபத்து வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவரு வெறுக்கிற மாதிரி நான் நடிக்கிறேன் என்னது நடிக்கிறியா ஆமாண்டி நீ பாபா காப்பாத்துறதுக்கு எனக்கு இதை தவிர வேற வழி தெரியலடி எனக்கு நிச்சயம் நடக்க போற இதே நாள்ல நானும் சிவாவும் மலைக்கோயில கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டு வந்துட்டு இருந்த ஒரு வழியில அம்மா பார்வதி
உதவி செய்ய இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள உன் பையனை இந்த ஊரை விட்டே கூட்டிக்கிட்டு போகலன்னா அவன் படத்தைத்தான் பாப்பேன்னு உங்க அப்பா சொல்லியிருக்காருமா. எனக்கு இருக்கிறது ஒரே பையம்மா, அவனையும் வழி கொடுத்துட்டு நாங்க எப்படிமா உயிரோட இருக்க முடியும்? என் சார், காதல் புனிதமானது, அதுக்காக உயிரையே கொடுக்கலான்னு சொன்ன நீங்களா எங்க காதல பிரிக்கிறீங்க? இப்பவும் சொல்றம்மா, காதல் புனிதமானதுதான். உங்க காதல் நிறைவேறும்னா அதுக்காக என் உயிரையே கொடுக்க தயாரா இருக்கம்மா. ஆனா அது நிறைவேறாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்னால எப்படிமா அதை ஆதரிக்க முடியும்? அதுக்காக அடிப்படி பைத்தியக்காரி, சத்தியமா சத்தியம். இதுக்காக தான் இத்தனை நாள் என்கிட்ட எதுவும் சொல்ல மூடி மறைச்சியா? ஏய், உங்க அப்பன் கொண்டிருந்தா அவ ஒரே நாள் நிம்மதியா செத்து தொலைஞ்சிருப்பாண்டி. நீதாண்டி இப்ப அவன் அனுவனவா சாகடிக்கிற. இத பாருடி, ஒரு நாள் வாழ்ந்தாலும் மனசுல நினைச்சவனோட வாழ்ந்துட்டு சாகணும், அதாண்டி உண்மையான காதல். வீணா சத்தியங்கிற பேரால அவனை நீயே கொண்டுடாத. தோழா, 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 என்னாச்சு உனக்கு? ஏன் இங்க வந்து படுத்திருக்கிற? பட்டத்தாரு, நீங்க சொன்னது உண்மையாயிடுச்சு. அவ என்ன ஏமாத்திட்டா. அவளை நம்பி நான் மோச போயிட்ட பட்டத்தாரே, மோச போயிட்ட. இது நான் எதிர்பார்த்ததுதான். நீதான் என் உயிருன்னு சொன்னா, நீ இல்லாம வாழவே முடியாது எல்லாம் சொன்னா. கடைசியில என்ன யாருடே தெரியாதுன்னு சொல்லிட்டாலே பட்டத்தாரு. நீ மட்டும் கொஞ்சம் ஏமாந்திருந்தால் உனக்கு விஷம் வைத்து கொண்டிருப்பாள் அந்த செங்காளி. ஏதோ தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சு என்று சந்தோஷப்படு. என்னது? நம்மை போல் பெண்களால் பாதிக்கப்பட்ட அபலைகளுக்கு இதுதான் மா மருந்து. இதை நீ அருந்து. அவர் நான் காதலிக்கல, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அவரை யாருன்னு எனக்கு தெரியாது. யோ 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 பண்ணா, இவனை கெடுத்துட்டியா? நான் இவனை கெடுக்கவில்லை. இப்பொழுதுதான் இவன் முழு மனிதனாக மாறி இருக்கிறான். தயவுசெய்து யாரும் லவ் பண்ணாதீங்க, எந்த பொம்பளைகளையும் நம்பாதீங்க, பொண்ணுங்களையே நம்பாதீங்க. பார்த்தீர்களா, இப்பொழுதுதான் இவனுக்கு ஞானம் பிறந்திருக்கிறது. டேக் இட், கம் ஆன், கம் ஆன். டேய், தலைவர் துக்கத்தில் இருக்காரு, அந்த துக்கத்தில் நம்மளும் கலந்து கொண்டா? சரிடா. தூக்கி போடுங்க.
நீ மறந்துட்ட அவன் மறக்க வேணா அதுக்கு தான் போ உள்ள முடியாது நான் போக மாட்டேன் வா உள்ள முதல்ல வாடி கிட்ட நிறுத்த சொல்லுங்க வா 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 என்ன பிடிக்கப்பா அறியவே சொன்னேன் வாங்க அப்பா வாடி கிட்ட நிறுத்த சொல்லுங்கப்பா பய முடி சொன்னேன் அப்பா ப்ளீஸ் பண்ணே போய் அப்பா நீ மறந்துட்ட அவன் மறக்க வேணா அதுக்கு தான் போ உள்ள முடியாது நான் போக மாட்டேன் வா உள்ள முதல்ல வாடி கிட்ட நிறுத்த சொல்லுங்க வா வா என்ன பிடிக்கப்பா அறியவே சொன்னேன் வாங்க அப்பா வாடி கிட்ட நிறுத்த சொல்லுங்க பாய் முடி சொன்னேன் அப்பா ப்ளீஸ் பண்ணு போய் அப்பா 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 வாடி கிட்ட நிறுத்த சொல்லுங்க அப்பா கதவ தரங்கப்பா ப்ளீஸ் ஹேய் ஹேய் காதலிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறம் இங்க இருந்து என்னப்பா பண்ண போற பேசாம இந்த ஊரை விட்டே போயிடலாம்ப்பா போலாமா ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த ஊர்ல ஒரு சின்ன வேலை இருக்கு அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படி என்னப்பா வேலை என்ன ஆசை காட்டி மோசம் பண்ணால அவளை கொலை பண்ணிட்டு வந்துடுறேன் அவசரப்பட்டு அப்படின்னு ஒண்ணு பண்ணிடாதா இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு உன் மேல உயிரே வச்சுட்டு இருக்கா அவ உன்னை வெறுக்கிறதுக்கு காரணமே நாங்க தாண்டா சரியான உள்ளதையா விடுப்பா ஏப்பா நேத்தா இங்க வந்து கலாண்ட பண்ணி அடி வாங்கிட்டு போனே இல்ல மறுபடியும் தகராறு பண்ற உனக்கு என்ன புத்தி கிட்டி கெட்டு போச்சா போப்பா முடியாது அவளை பாக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன் அட அந்த பொண்ணு வீட்டுல இல்லப்பா அவங்க அப்பாவோட கோயிலுக்கு போயிருக்கு உன்னோட பெரிய தொல்லையா போச்ச கோயிலுக்கு போயிருக்கலா Hey, listen! Hey, listen!
எதுக்கு காரை மறச்ச? ஏய் போடா. என்ன ஃபாலோ பண்ணிட்டு அடிக்கடி அம்மாட்ட வந்து தயார் பண்றா? போடா. சும்மாருமா. என்ன 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 பண்ணுவனே? டிரைவர் நீ இருப்பா. போ அப்படி. விடுங்கமா. டேய் இல்ல. போ அப்படி. உன்னை போ. எதுக்காக காரை நிறுத்துறீங்க? எதுக்காகவா? ஏண்டி? காதல்ங்கிறது உனக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சா? ஏதோ எங்க அப்பா ஒரு சத்தியம் ஆயிட்டாங்கிறதுக்காக என்னைய தூக்கி எறிஞ்சிட்டியா? உங்க அப்பாவுக்காக நான் ஒண்ணு உங்களை வெறுக்கல, எனக்கே உங்களை பிடிக்கல. தயவு செஞ்சு இனிமே என் வாழ்க்கையில குறுக்கிடாதீங்க. சும்மா கிடந்த சுத்தி சுத்தி வந்து காதலிச்சு இப்ப பிடிக்கல நான் சொல்றேன். நானடி உன் வாழ்க்கையில குறுக்கிட்டேன். நீ என்ன காதலிக்கல? உன் நெஞ்சு சொல்லு, என் தலைமையில அடி சத்தி பண்ணி சொல்லு, நீ என்ன காதலிக்கல? ஏய் உனக்கு தைரியம் இருந்தா நான் படுக்கிறேன், நான் உன்னை காதலிக்கணும் சொல்லி என்ன தாண்டி போடி பாக்கலாம். எனக்கு தெரியும் மறக்க முடியாது. பயந்து நாடகம் ஆடிட்டு என்ன வண்டியில காதலிகள் தான் சொல்லிட்டு போறா. இன்னையோட உன் நாடகத்துக்கு ஒரு முட்டு புள்ளி வைக்கிறாடி. அம்மா கல்யாண பத்திரிக்கை வந்துருச்சு, நல்லா இருக்கா பாருங்கம்மா. ஒரு நாள் வாழ்ந்தாலும் மனசுல நினைச்ச உன்னோட வாழ்ந்துட்டு சாகுனடி, அதான் உண்மையான காதல். வீணா சத்தியங்கிற பேரால அவனை நீயே கொண்டுடாத. நிறுத்தும்மா, சிவா உயிரோட இருக்கணும், எங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னா கண்டிப்பா நீ அவனை மறந்துதான் ஆகணும். ஒரு நாள் வாழ்ந்தாலும் மனசுல நினைச்சவனோட வாழ்ந்துட்டு சாகணண்டி, அதான் உண்மையான காதல். சிவா உயிரோட இருக்கணும்னா கண்டிப்பா நீ அவனை மறந்துதான் ஆகணும். என்னப்பா அது மறுபடியும் அந்த பையன் வீட்டுக்கு முன்னாடி வந்து கரடா பண்றான்? நான் அப்பவே சொன்னேன், அவன் அடிச்சு தூக்கி போட்டுறேன். நீங்க தான் கெடுத்துட்டீங்க. இப்ப ஒண்ணு கெட்டு போல, உடனே போலீஸுக்கு தகவல் கொடுத்து அவனை உள்ளத்துக்கு போட சொல்லு. அங்கிள், இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் முடிவு அவனே தெரிவிக்க போறான். அதுக்குள்ள நீங்க ஏன் கெட்ட பேர் எடுத்துக்கணும்? நீங்க இங்கேயே இருங்க, அவனை நான் பாத்துக்கிறேன்.
டேய் வாங்கடா போலாம் டேய் அந்த பய தீ குளிச்சு சாக போறான் அந்த சமயத்துல ஊர்க்கார பயலுக ஏனா உணர்ச்சி வசப்பட்டவன தடுத்து போறானுங்க அவ சாகற வரைக்கும் ஒரு பயல அவன நெருங்க கூடாது அப்படி மீறி நெருங்கினா அடிச்சு தூக்கி போடுங்கடா அவன் தீல கருகி சாகறத என் கண்ணால பாக்கணும் போகடா ஏபா இருப்பா தீ குளிக்க போறங்கறிய உனக்கு என்ன பைக்கில புடிச்சிருக்கு பாப்பா வெளியில விடுங்க இது என்னோட சொந்த விஷயம் இத நீங்க யாரும் தலையிடாதீங்க போங்க பக்கம் வந்துங்க 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 ஏன் பேர் இவர அவன் தான் இது என் சொந்த பிரச்சனை சொல்லிட்டு போறான் இல்ல தேவையில்லாம அவன் எதுக்கு தடுத்துக்கிட்டு நீங்க போங்க பார்வதி மாப்பிள்ளையை மாத்துறதுக்கு நான் இழிச்சவன் என்ன யாரும் சத்தியப்படுறேன்